சந்தோஷமா இருக்கிறீங்களா? நல்லா புத்திய காட்டுறாங்க. ரெண்டு நாள் சைப்ரஸுக்கு போயிட்டு என்னாச்சு? ஹலோ, ரெண்டு நாள் சைப்ரஸுக்கு போயிட்டு வந்தோம், அதுக்குள்ள சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆமேனுங்கிறீங்க. சரி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வருகிறார் என்று அநேக காரியங்களை படிச்சு கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு என்னுடைய பாடத்தை நான் சீக்கிரம் முடித்த பிறகு வெள்ளிக்கிழமை கேள்விகள் கேட்க வேண்டும் என்று சொல்லியிருந்தேன். நீங்கள் கேள்விகள் இருந்தால் கேட்கலாம் என்று சொல்லியிருந்தேன். அந்த கேள்விகளை நீங்கள் கேட்கலாம், சரியா? அந்த கேள்விகள் துண்டுகளில் எழுதி கொண்டாந்துருக்கீங்களா யாராவது? ஆ, எல்லாம் கைத்து காட்டுங்க. யாரெல்லாம் துண்டு எழுதி கொண்டாந்து வச்சுக்கீங்க கேள்விகளை? கேள்விகளை எழுதி வச்சுருக்கிறீங்களா? அப்போ எனக்கு யாராவது அதை எடுத்து கொண்டாந்து தந்துடுங்களேன். யாராவது போயிட்டு கலெக்ட் பண்ணி அதெல்லாம் வாங்கி கையை தூக்கி காட்டுங்க ப்ளீஸ். ஆ, எல்லாம் இப்பவே தந்துருங்க. அப்ப கடந்த வாரம் முழுக்க இயேசுவின் இரண்டாவது வருகையை பற்றி படித்தோம். நல்லா இருந்துச்சா? மீதில் ராஜன் இயேசு வருவார் சீக்கிரம், தாகம் அந்த நேரம் போவதுதான் பரலோகம். வான்மேகம் மீது ராஜன் வருவார் சீக்கிரம், என் தாகம் அந்த நேரம் போவதுதான் பரலோகம். நோவாவின் நாட்களில் வாழ்ந்த மனிதர்கள் தேவனின் பயத்தை விட்டுவிட்டார்கள். நோவாவின் நாட்களில் வாழ்ந்த மனிதர்கள் தேவனின் பயத்தை விட்டுவிட்டார்கள். பெண் கொடுத்தும் பெண் எடுத்தும் புசித்தும் குடித்தும் பெண் கொடுத்தும் பெண் எடுத்தும் புசித்தும் குடித்தும் மனம் போன போ வாழ்ந்ததனால் வெள்ளம் வந்ததில் அழிந்தார்கள் அழிந்தார்கள் அழிந்தார்கள். வான் மேகம் மீது ராஜன் இயேசு வருவார் சீக்கிரம், அந்த நேரம் போவதுதான் பரலோகம். இன்றைய நாளில் வாழும் மனிதர்கள் சுகபோகத்தை நாடுகின்றார்கள். இன்றைய நாளில் வாழும் மனிதர்கள் சுகபோகத்தை நாடுகின்றார்கள். பணம் போதும் பொருள் வேண்டும் புகழே முக்கியம், பணம் போதும் பொருள் வேண்டும் புகழே முக்கியம். லௌகீக மாயையில் வாழ்வதனால் இயேசுவின் வருகையில் அழிவார்கள் அழிவார்கள் அழிவார்கள். வான்மேகம் மீது ராஜன் இயேசு வருவார் சீக்கிரம், என் தாகம் அந்த நேரம் போ
முந்தி ஸ்டேஜில் பாடுற காலத்தில் இப்படிலாம் வரும் எனக்கு. 527 காதல் கடிதம் வந்துருந்துச்சு. மம்மி சொன்னவா? அம்மாவுக்கு தான் எழுதுவாங்க. இயேசு ஜீவிக்கிறார். நீங்கள் கேட்டவை. எத்தனை பேர் இந்த பாட்டு கேட்டது இல்லை? இயேசு ஜீவிக்கிறார் நேற்றும் இன்றும் என்றும் கேட்டது இல்லையா? இயேசு ஜீவிக்கின்றார் நேற்றும் என்றும் என்றும். இயேசு ஜீவிக்கின்றார் நேற்றும் இன்றும் என்றும். இயேசு ஜீவிக்கின்றார் நேற்றும் இன்றும் என்றும். இயேசு ஜீவிக்கின்றார் நேற்றும் இன்றும் என்றும். மனிதன் அவரை படைக்க முடியாது, கல்லில் அவரை செதுக்க முடியாது. மனிதன் அவரை படைக்க முடியாது, கல்லில் அவரை செதுக்க முடியாது. அவர் விக்கிரகம் அல்ல, ஜீவனுள்ள தேவன். அவர் விக்கிரகம் அல்ல, ஜீவனுள்ள தேவன். இயேசு ஜீவிக்கின்றார் நேற்றும் என்றும் என்றும். இயேசு ஜீவிக்கின்றார் நேற்றும் என்றும் என்றும். பணம் பொருள் பந்தம் எதுவும் வேண்டாம். பணம் பொருள் பண்டம் எதுவும் வேண்டாம். திரவியம் கொடுத்து ஏமாற்ற அவர் விக்கிரகம் அல்ல, திரவியம் கொடுத்து ஏமாற்ற அவர் விக்கிரகம் அல்ல. வானம் பூமியை கடலை காற்றை உண்டாக்கியவர் அவரே. வானம் பூமியை கடலை காற்றை உண்டாக்கியவர் அவரே. அவர் விக்கிரகம் அல்ல, ஜீவனுள்ள தேவன். என் இயேசு விக்கிரகம் அல்ல, ஜீவனுள்ள தேவன். இயேசு ஜீவிக்கின்றார் நேற்றும் இன்றும் என்றும். இயேசு ஜீவிக்கின்றார் நேற்றும் இன்றும் என்றும். ஆவி ஆத்மா சரீரம் எங்கள் முழுமை. ஆவி ஆத்மா சரீரம் எங்கள் முழுமை. இப்படி எம்மை படைத்த தேவன் அவர் விக்கிரகம் அல்ல. இப்படி எம்மை படைத்த தேவன் அவர் விக்கிரகம் அல்ல. அன்று மனிதனாய் வந்தபடியினால் இன்றவர் மனிதன் அல்ல. அன்று மனிதனாய் வந்தபடியினால் இன்றவர் மனிதன் அல்ல. அவர் விக்கிரகம் அல்ல, ஜீவனுள்ள தேவன். என் இயேசு விக்கிரகம் அல்ல, ஜீவனுள்ள தேவன். இயேசு ஜீவிக்கின்றார் நேற்றும் என்றும் என்றும். இயேசு ஜீவிக்கின்றார் நேற்றும் என்றும் என்றும். மனிதன் அவரை படைக்க முடியாது, கல்லில் அவரை செதுக்க முடியாது. மனிதன் அவரை படைக்க முடியாது, கல்லில் அவரை செதுக்க முடியாது. அவர் விக்கிரகம் அல்ல, ஜீவனுள்ள தேவன். நம் இயேசு விக்கிரகம் அல்ல, ஜீவனுள்ள தேவன். இயேசு ஜீவிக்கின்றார் நேற்றும் என்றும் என்றும்.
இயேசு ஜீவிக்கின்றார், நேற்றும் என்றும் என்றும். உண்மை அல்லவா, நம்முடைய ஆண்டவர் விக்கிரகம் அல்ல, அப்படித்தானே? அவரே படைப்பாளி, அவரை படைக்க முடியுமா? அதே நேரம் அவர் வருகிறார். இயேசு வரும்போது அவரோடு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்பது என்னுடைய ஆசை அல்ல, தாகம். இப்படிதான் அந்த பாட்டிலே பாடியிருக்கிறேன். இயேசுவோடு போகாவிட்டால் அப்புறம் இங்கே பெரிய பாடுதான். ஒருவன் இயேசு மேல் வைத்த அன்பினால் அவரோடு போக வேண்டும். அது இல்லாவிட்டால் குறைந்தபட்சம் அதற்கு பிறகு நடக்க போகின்ற விஷயங்களை குறித்த பயத்திலாவது அவன் ஆண்டவர் இடத்திலே போக வேண்டும். சரியா? அது தேவ பயமா இருந்தால் உண்மையாக நல்லது. உங்களுக்கு அநேக விஷயங்கள் கற்றுக் கொடுத்தாயிற்று. இந்த உலகத்தில் என்ன நடக்க போகிறது, தற்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கிறது, சபை எடுத்துக்கொள்ளப்படுவது என்ற அந்த ராப்சர் உண்மையிலேயே உண்டா, அந்த ராப்சர் எப்பொழுது நடைபெறுகிறது, ஏன் இயேசு பாதி வழி வரை வருகிறார், ஏன் சபையை எடுத்துக்கொண்டு போய் 7 வருஷங்கள் பரலோகத்திலே அந்த சபை வைக்கப்படுகிறது, கல்யாண விருந்துக்கு முதல் அந்த 7 வருஷ காலமும் இந்த பூமியிலே என்ன நடக்க போகிறது, அதற்கு பிறகு எப்படி இயேசு திருமணம் செய்த அந்த மணவாளனாக வெள்ளை குதிரையிலே ஏறி அவருடைய சேனைகளோடு திரும்ப வருகிறார் என்றெல்லாம் பார்த்தோம். சரிதானே? 1000 வருஷம் அரசாட்சி, அதில் இருக்க போகிறவர்கள் யார், ஆளுகிறவர் யார், எல்லாம் பார்த்தாயிற்று. அன்று வெள்ளிக்கிழமையிலே நான் உங்களுக்கு எபேசியர் 6:14 தொடங்கி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள் என்ற அந்த பாடத்தை கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தேன். அதிலே சத்தியம் எனும் கச்சை, நீதி எனும் மார்க்கவசம், அந்த இரண்டையும் பார்த்தோம். சுருக்கமாக ஞாபகப்படுத்துகிறேன். சத்தியம் என்பது உண்மை, சத்தியம் என்பது சுவிசேஷம், சத்தியம் என்பது வார்த்தை, சத்தியம் என்பது இயேசு. இந்த 4 விஷயங்களையும் சொன்னேன், ஞாபகம் இருக்கிறதா? சத்தியம் என்பவர் இயேசு. இயேசு நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். எது போல இருக்க வேண்டும்? ஒரு பெல்ட் போல, உடையை கீழே விழாமல் தாங்கி பிடித்து உடம்போடு ஒட்ட வைக்கின்ற ஒரு கச்சை, ஒரு பெல்ட்டாக இயேசு இருக்க வேண்டும். அதே ஒரு பெல்ட்டாக அவருடைய சுவிசேஷம் இருக்க வேண்டும். அதே ஒரு பெல்ட்டாக உண்மை இருக்க வேண்டும். சரியா? அதே ஒரு பெல்ட்டாக சத்தியம் என்கின்ற கர்த்தருடைய வார்த்தை இருக்க வேண்டும் என்று பார்த்தோம். அடுத்தது நீதி எனும் மார்க்கவசம். எப்படி எதிரிகளுடைய அம்பு, ஈட்டி போன்ற ஆயுதங்கள் ஒரு போர் வீரனுடைய நெஞ்சை தாக்கும், நெஞ்சிலே பட்டுவிட்டால் மரணம் தான், வயிற்றிலே பட்டால் காயங்களோடு தப்பலாம். தெரியுமா, எத்தனை பேருக்கு துப்பாக்கி குண்டு கூட வயிற்றிலே, கையிலே, காலிலே எல்லாம் ஏறியும் அவர்கள் உயிரோடு இருக்கின்ற சந்தர்ப்பம் அனைவருக்கு கிடைத்திருக்கிறது. ஆனால் நெஞ்சிலே ஈட்டியோ அம்போ பாய்ந்தால் அது அவ்வளவுதான். ஏனென்றால் நெஞ்சிலே இருதயம் இருக்கிறது, இருதயத்திலே தான் உயிர் இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. அது இருக்கோ இல்லையோ எனக்கு தெரியாது, ஆனால் இருதயத்திலே தான் அழுக்கான ரத்தம் மேலே இருந்து வந்து சுத்தமான ரத்தம் உடம்புக்குள்ளே போகிறது. இருதயத்திலே இருந்து நாடி வழியாக ரத்தம் உடம்புக்குள்ளே போகிறது. அந்த நாடி உள்ளே இருக்கிறது, பெரிய பைப். அப்போ அந்த இருதயத்திலே இருந்து நாடி வழியாக அனுப்பப்படுகின்ற அந்த இரத்த அமுக்கத்துக்கு சிஸ்டாலிக் பிரஷர் என்று சொல்லுவார்கள். அப்படி அது உடம்பு முழுக்க ஓடிவிட்டு திரும்பி அழுக்கு ரத்தமாகி வரும்போது நாளங்கள் வழியாக வரும். அந்த நாளங்கள் சின்ன பைப்புகள். சரியா? அந்த நாளங்கள் தான் உங்களுக்கு இங்கே தெரிகிறது, நரம்புன்னு சொல்றாங்களே, நாளத்தையும் சிலர் நரம்பு என்று சொல்கிறார்கள். அப்போ அந்த இரத்தம் எடுக்கும்போது ஊசியை குத்தி உருவுகிறார்களே, நாளத்தில் இருந்துதான் உருவுகிறார்கள். சரியா? நாடியிலே இருந்து எடுத்தால் அதிலே ஒழுங்காக
பார்க்க முடியாது. ஏனென்றால் அது சுத்த ரத்தம், சரியா? நாளத்தின் வழியாக எடுத்தால்தான் அதில் என்ன, எந்த அளவுக்கு சீனி இருக்கிறது, சர்க்கரை இருக்கிறது, எந்த அளவுக்கு உப்பு இருக்கிறது, எந்த அளவுக்கு கிருமிகள் இருக்கின்றன என்றெல்லாம் பார்க்கலாம். அப்போ அந்த நாளங்கள் வழியாய் திரும்ப இருதயத்துக்கு வருகின்ற அந்த இரத்த அமுக்கத்தை டயஸ்டாலிக் ப்ரெஷர் என்கிறார்கள். சிஸ்டாலிக் ப்ரெஷர், டயஸ்டாலிக் ப்ரெஷர். அப்போ சிஸ்டாலிக் ப்ரெஷர் பெரிய பைப்பில் போகிறபடினால் அதனுடைய வேகம் ஒரு 120 இருக்க வேண்டும். ஆனால் திரும்பி வருகின்ற இரத்தம் நாளங்கள் வழியாக சின்ன சின்ன பைப் வழியாக வருகின்றபடியெல்லாம் அந்த வேகத்திலே வந்தால் அது ஆபத்து. அது ஒரு 70-80 என்று இருக்க வேண்டும். அப்போ நீங்கள் பிளட் ப்ரெஷர் எடுக்க போனால் சொல்லுவார்கள் 120-70 இருந்தால் சரி, ஆனால் உங்களுக்கு 140 இருக்கிறது, கொஞ்சம் ஹை ப்ரெஷர், அது நாளத்திலே போகிறது. ஆனால் டாக்டர்கள் சொல்லுகிறார்கள் அந்த மேலே உள்ளது 140-150, சில நேரம் 160 போனால் கூட அவ்வளவு ஆபத்தல்ல, ஆனால் அந்த கீழே உள்ளது 90 தாண்டினால் ஆபத்து. கேள்விப்பட்டிருக்கீங்களா இதெல்லாம்? ஏனென்றால் திரும்ப வருகின்ற ரத்தம் சின்ன சின்ன பைப் வழியாக வருகிறபடினால் கூடுதலாக ரத்தம் ஆரம்பித்தால் என்ன நடக்கும்? அந்த நாளங்கள் வெடிக்க, இன்டர்னல் ப்ளீடிங், உள்ளே அந்த நாளங்கள் வெடித்து ரத்தம் கசிய சந்தர்ப்பம் இருக்கிறது, சரியா? இப்போ நாங்கள் பிளட் ப்ரெஷரை பற்றி படிக்க தேவையில்லை, நீதி எனும் மார்க்கவசத்தை பற்றி படிக்க வேண்டும். இந்த நாடி வழியாய் போகின்ற இரத்தம் இருதயத்தில் இருந்து போகிறது, சரியா? இதய அறையில இருந்து போகிறது. எந்த அறை? இதய அறை. யாருமே நினைக்க இதயத்தில் வீணை இல்லை. இதய வீணை தூங்கும் போது பாட முடியுமா? ஆமென். அந்த 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 இதய வீணை என்று ஒன்று இல்லை, இதய அறை என்று ஒன்று இருக்கிறது, அதில் இருந்து நாடி வழியாக போகிறது. நாளம் வரியாக வருகின்ற ரத்தம் சோனை அறைக்குள் வருகிறது. என்ன அறை? சேனை அறை அல்ல, சோனை அறை, சரியா? சோனைகளின் கர்த்தாவே அல்ல, சேனைகளின் கர்த்தாவே. இங்கே இருக்கிறது சோனை அறை, சேனை அறை அல்ல. சேனைக்கும் சோனைக்கும் வித்தியாசம் இருக்கிறது, சரியா? இந்த இருதயத்தை எதிரி தாக்குவான் என்றபடினால் நீதி எனும் மார்க்கவசம். நீதி என்றால் ஆண்டவரோடு இருக்கிற உறவு. மார்பை காக்க வேண்டும் என்றால் மார்பிலே, இதயத்திலே உணர்ச்சிகள் இருக்கின்றன என்று சொன்னேன் அல்லவா? ஒரு மனுஷனுக்கு அன்பு, பாசம், கோபம், எரிச்சல், பரிவு, நல்ல உணர்ச்சிகள், நல்லதல்லாத உணர்ச்சிகள் என்றெல்லாம் எல்லாமே இதயத்தில் இருக்கிறது. ஆகவே சத்ருவினுடைய அந்த அம்புகளும் ஈட்டிகளும் நம்முடைய உணர்ச்சிகளை தாக்கினால் உணர்ச்சி வசப்பட்டு விடுவார்கள், தெரியுமா? உணர்ச்சி வசப்பட்டால் ஆபத்து. கோபம் வசப்பட்டு கொலை செய்து பிறகு துக்கப்படுகிறவர்கள் உண்டு, சரியா? எரிச்சல் வந்து வார்த்தைகளை கொட்டிவிட்டு பிறகு துக்கப்படுகிறவர்கள் உண்டு, சரியா? நல்ல உணர்ச்சி வந்து உத்வேகம் அடைந்து பொருத்தனை பண்ணிவிட்டு கடைசியிலே கப்பல் கவிழுகிறவர்களும் உண்டு, சரியா? இப்படி நல்ல உணர்ச்சியும் ஓவர் ஆயிருச்சுன்னா ஆபத்து, கெட்ட உணர்ச்சியும் ஓவர் ஆயிடுச்சுன்னா ஆபத்து, சரியா? ஆகவே இந்த ஆபத்துக்களிலே இருந்து ஒரு மனுஷன் தன்னை காப்பாற்றி இயேசுவின் வருகைக்கு ஆயத்தமுள்ளவனாய் இருக்க வேண்டும் என்றால் அவன் தேவனோட நல்ல உறவை வைத்திருக்க வேண்டும். தேவனோடு நல்ல உறவு இருந்தால் அவனுக்கு கோபத்தையும் கட்டுப்படுத்தலாம், பொங்கி எழுகின்ற எல்லா உணர்ச்சிகளையும் கட்டுப்படுத்தலாம். உணர்ச்சிகளை இல்லாமலாக்க முடியாது, ஆனால் கட்டுப்படுத்தலாம், சரியா? சரி, அப்ப இன்றைக்கு எஞ்சிய 4 விஷயங்களையும் பார்த்துவிட்டு இன்னும் சில விஷயங்களை நான் உங்களுக்கு சீக்கிரமாக கற்றுக் கொடுக்க போகிறேன். சத்தியம் எனும் கச்சையை உங்கள் அறையிலே கட்டினவர்களாயும் நீதி எனும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் இருங்கள். 15 வசனத்தை வாசிங்க. சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய, திருப்பி வாசிங்க. சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களில் தொடுத்தவர்களாயும். அடுத்த விஷயம், இந்த ஆடையிலே, இந்த உடையிலே ஆயத்தத்துக்கு ரொம்ப அவசியம் பாதரட்சை. இந்த தமிழிலே அந்த அது ஒரு அழகான அர்த்தம், பாதரட்சை. உண்மையாக அந்த ரெண்டு சொற்களுமே சமஸ்கிருத சொற்கள். பாதம், பாதம் என்றால் கால், அடிக்கால். ரக்ஷை என்றால் காப்பாற்றுகிறது. ஆனால் தமிழிலே பாதரட்சை என்கிறார்கள். சரி, இது அழகான ஒரு சொல். பாதங்களை காப்பாற்றுகிற அணிகலன்,
அதுதான் சப்பாத்து அல்லது செருப்பு. இப்போ இன்றைக்கு பாதரட்சை என்பது பாதங்களை காப்பாற்ற வேண்டும். ஆனால் அநேக பெண்கள் அணுகின்ற பாதரட்சைகள் அவர்களையே நாசமாக்குகிறது. சரியா? அதாவது இந்த சின்ன காலத்தில் எட்டி எட்டி பாஞ்சு சுவிட்ச் போட்டு பழகியோ எங்கேயோ அந்த எட்டி வாழ்றது இன்பமாக இருப்பது போன்று இப்படி ஆண்டவர் படைத்த காலை, ஆண்டவரே உமக்கு ஒரு பாதத்தை படைக்க தெரியவில்லையா, அது இப்படி இருக்க வேண்டும் நாதா என்று சொல்லி அவர்கள் இப்படி நடந்து கொண்டு போகின்ற ஒரு நிலை வருகிறது. சரியா? அப்போ இப்படி அவர்கள் நடந்து போகும்பொழுது என்ன பிரச்சனை என்றால், பாதத்தையும் அது காப்பாற்றுவது கிடையாது, அந்த ஆளையும் காப்பாற்றுவது கிடையாது. சரியா? அப்படிப்பட்ட ஆயத்தத்துக்குரிய பாதரட்சையை போற்றவரை கவிழ் போட்டிருப்பவரை கவிழ்ப்பதற்கு ஒரு சின்ன கல்லு போதும். அந்த பின் துண்டு அந்த சின்ன கல்ல ஐயோ அம்மா விளங்குதா, ஐயோ ஒரு முறை வாலிபால் அடிக்கும்போது பாஞ்சி ஸ்பைக் ஒன்று அடித்தேன். சரியா? அடிச்சது லேண்ட் பண்ணால் மிஸ் ஆயிடுச்சு. அந்த கால் புரண்டதில் எனக்கு மயக்கமே வந்துருச்சு. முழிச்சு பார்க்கும்போது ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. இந்த பாதத்துக்கு தாக்கம் வந்தால் அது பயங்கரமாக இருக்கும். சரியா? அதிலே பல நுண்ணிய நரம்புகள் எல்லாம் இருக்கின்றன. ஆகவே பெண்களே, 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 ஹை ஹீல்ஸ் போடாதீர்கள். ஆவியானவர் சொல்லவில்லை, நான் சொல்லுகிறேன், ஹை ஹீல்ஸ் போட்டு நாசமாய் போகாதீர்கள். சரியா? கொஞ்சம் இப்படி போட்டால் பரவாயில்ல, அது ஆபத்து. அதுதான் சொல்கிறேன், வேற ஒன்றும் இது இதனால் பரிசுத்தம் போயிடாது, ஓ ஏறு போயிடும். சரியா? சரியா? கிறிஸ்தவங்க அப்படி போடக்கூடாது. கிறிஸ்தவன் போடலாம், பிரச்சனை இல்லை. சரியா? இப்போது எத்தனையோ விதமான பாதரட்சைகள் இருக்கின்றன, விதவிதமான நிறங்களிலே, விதவிதமான வர்ணங்களிலே, இல்லை வர்ணமும் நிறமும் ஒன்றும், விதவிதமான ஸ்டைல்களிலே இன்றைக்கு எத்தனையோ பாதரட்சைகள் இருக்கின்றன. சரியா? அதெல்லாம் பிரச்சனை இல்லை, வேண்டிய மாதிரி கலர் மேட்சிங் எல்லாம் போட்டுக்கிறங்க. சரியா? ஆனால் ஒரு யுத்த வீரன் அணுகின்ற பாதரட்சை நிறமோ அதனுடைய வடிவமோ சார்ந்ததல்ல, அதனுடைய பிரயோகத்தை சார்ந்தது. ஏனென்றால் ஒரு யுத்த வீரன் யுத்தத்துக்கு போகும் பொழுது மழையை சந்திக்கலாம், வெயிலை சந்திக்கலாம், அதிக அளவு வெப்பம் வரும் பொழுது கால் வியர்க்க வேண்டும். அந்த வியர்வை அந்த காலை விட்டு போகத்தக்கதான ஒரு 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 தோல் இருக்க வேண்டும் அந்த சப்பாத்துக்கு. அத்தோடு கால் சுவாசிக்க வேண்டும், காற்று வேண்டும், அதற்கு ப்ரீதிங் என்று சொல்வார்கள். ஆகவே ஒரு சில வகை தோல் சப்பாத்துகளை அணிந்தால்தான் காலுக்கு அது நன்மையை கொடுக்கும். இல்லாவிட்டால் ஆங்கிலத்தில் பிளிஸ்டர்ஸ் என்று சொல்வார்கள், அது வரும். சரி, அந்த அநேக சப்பாத்துகளை போட்டுக்கொண்டு விளையாடி விட்டு பார்த்தால் அந்த விரல்களின் நுனிகளிலே ஒரு ஒரு விதமான கட்டி போல வந்திருக்கும், வலிக்கும், அது உடைந்தால் உள்ளே இருந்து தண்ணீர் எல்லாம் வரும். இதற்கெல்லாம் காரணம் அந்த காலுக்கு வெளியிட வேண்டிய அந்த காற்றையும், உள்ளே எடுக்க வேண்டிய காற்றையும் வெளியிட்டு உள்ளே எடுக்க முடியாமல் அந்த காற்று ஈரப்பதத்தோடு நிறைந்து அந்த தோலோடு வந்து பெரிய அட்டகாசம் நடக்கும். சப்பாத்து ஒரு போர் வீரனுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. சேற்றுக்குள்ளே இறங்க வேண்டும், கல் இருக்கிற இடங்களிலே ஓட வேண்டும், அப்புறம் குளிரிலே பனியிலே இவ்வளவையும் தாங்கக்கூடிய அளவிலே. சில நேரம் பாம்பு அல்லது தேள் கொத்தும் போது காலுக்கு படாமல் இருக்கக்கூடிய ஒரு சப்பாத்தாக இருக்க வேண்டும். எவ்வளவும் கொண்ட சப்பாத்து ஓவராக பாரமாகவும் இருக்கக்கூடாது, அந்த ஓடுவதற்கு கூடிய ஒரு நிலை. ஆகவே இந்த யுத்த வீரர்கள் அணுகின்ற அந்த பாதரட்சையை மிகவும் துல்லியமாக கவனமாக தயாரிப்பார்கள். அது இன்று நேற்றல்ல, அந்த காலத்தில் இருந்து நடைபெறுகிற ஒன்று. சரியா? சில காலணிகளினுடைய தவறான அமைப்பினால் தோல்வி அடைந்த நாடுகளே உண்டு. சரியா? உங்க நாட்டுக்காரர் தெரியுமா, நெப்போலியன் போனபார்ட் தெரியுமா, காட்டையன்,
சரியா? அவருடைய யுத்தங்களில் அவர் எத்தனையோ சூட்சுமங்களை பயன்படுத்தி தான் வென்றாரே ஒழிய, அவர் ஒன்றும் பெரிய ஒரு துணிந்த ஒரு இராணுவத்தை உடையவராக பெரிய ஆயுதங்களை வைத்து கொண்டு இருக்கவில்லை. அவருடைய இப்போ எல்லாம் ரைட் லெஃப்டில் டிரைவ் பண்ணுறீங்க தானே, இந்த நாட்டில் ரைட் சைடில் ஓடுறீங்க, லெஃப்ட் சைடில் ஸ்டியரிங் இருக்குது. ரைட் சைடில் ஸ்டியரிங்கோட லெஃப்ட் சைடில் ஓடுனாங்க இங்கே ஓடுறவங்கெல்லாம் இங்கிலாந்தோட சம்மந்தப்பட்டவங்க. இந்த எல்லாருமே குதிரை வண்டி காலங்களில் அந்த காலத்தில் இருந்து, பாபிலோனிய சாம்ராஜ்ய காலத்தில் இருந்து தேர்கள் செலுத்தும் போது அதிகமாக வலக்கையாலே யுத்தம் செய்கிறபடினால் இடது பக்கத்திலே தான் தேர்கள் ஓடும், ரதங்கள் ஓடும். சரியா? இங்கிலாண்டில், ஸ்ரீலங்காவில், இந்தியாவில் மாதிரி நெப்போலியன் தான் முதல் தடவையாக அவருடைய இராணுவத்துக்கு குதிரைகள் மீது ஏறி வலது கையால் இடது பக்கத்திலே சண்டை பிடிப்பதற்கு சொல்லி கொடுத்தார். அது ஒரு எதிர்பாராத ஒரு நுட்பம். இப்படி அவர் பழக்கி அவருடைய குதிரைப்படைகளையும் தேர்ப்படைகளையும் ரதங்களையும் பாதையின் வலதுபுறத்திலே அவர்கள் வருகின்ற அதே திசையிலே ஓட்டி அவர்கள் எதிர்பாராத விதத்திலே யுத்தத்தை ஜெயித்தார். அதனால்தான் பிரெஞ்சு நெப்போலியனோடு சம்பந்தப்பட்ட அனைத்து நாடுகளும் வலது பக்கத்திலே வாகனங்களை செலுத்த ஆரம்பித்தன. சரியா? இது ஆயத்தத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை, சும்மா ஒன்று ரெண்டு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்குறேன். எனக்கு கிறிஸ்தவம் இதெல்லாம் தெரிஞ்சு நாசமாக போகிறது கிடையாது. அப்போது இந்த இருதயத்தை பற்றி சொன்னதும் இதெல்லாம் கேட்டுட்டு நாசமாக போனீங்கன்னு சொன்னால் ரெக்கார்ட், முதல் தடவையாக நாசமாக போகிற கிறிஸ்தவர்கள் நீங்களாக இருப்பீர்கள். சரியா? இந்த நெப்போலியன் அவனுடைய சேனைக்கு கொடுத்த காலணிகள் மிகவும் நுட்பமாய் தயாரிக்கப்பட்டவை. அவன் எங்கே இருந்து அந்த ஐடியாவை எடுத்தான் தெரியுமா? ரோம போர் வீரர்கள். இங்கே பவுல் யாரை பற்றி பேசுகிறார் தெரியுமா? ஒரு ரோம போர் வீரன் என்ன மாதிரியான காலணியை அணிவான், எந்த விதமான பாதரட்சையை அணிவான், அதை ஒத்த ஒரு பாதரட்சை கிறிஸ்தவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்போ அந்த பாதரட்சையை போட்டால் தான் இவன் நடக்க முடியும், ஓட முடியும், யுத்தம் செய்ய முடியும். இராணுவ வீரர்கள் அவர்கள் என்ன ஆடை அணிந்திருந்தாலும் கடைசியிலே அவர்கள் புறப்படும் போது அவர்களுடைய கால்களில் அந்த சப்பாத்து இல்லாவிட்டால் அவர்களுக்கு அவர்களுடைய போராடும் அந்த தகுதியை அவர்கள் இழந்து விடுவார்கள். அதுபோல கிறிஸ்தவன் எந்த அளவு ஆயத்தமாக இருந்தாலும் இந்த ஆயுத வர்க்கத்திலே இருக்கின்ற அந்த பாதரட்சை அவனுக்கு இல்லாவிட்டால் அவன் ஒரு ஆயத்தம் இல்லாத ஒரு போராளி. இப்போ வாசிங்க திரும்பி அந்த வசனத்தை. சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும். பவுல் எத்தனை நுட்பமான விஷயங்களை சொல்லுகிறார் என்று பாருங்கள். முதலாவது சொல்லுகிறார், அவர் சும்மா சொல்லியிருக்கலாம், சுவிசேஷம் என்னும் பாதரட்சை உங்களுக்கு வேண்டும், சுவிசேஷம் என்னும் பாதரட்சை உங்களுக்கு வேண்டும் என்றால் அது நமக்கு புரிஞ்சிருக்கும். ஆனால் இவர் என்ன சொல்கிறார்? சமாதானத்தின் சுவிசேஷம். சுவிசேஷம் அறிவிக்கும் பொழுது சமாதானமாகவும் சுவிசேஷம் அறிவிக்கலாம், சச்சரவோடும் சுவிசேஷம் அறிவிக்கலாம். சமாதானமாய் சுவிசேஷம் அறிவிக்கிறவன் எப்படி சுவிசேஷத்தை ஒரே ஒரு சுவிசேஷம் தான் இருக்கிறது. சுவிசேஷம் என்ன? மனுஷன் பாவம் செய்து நரகத்துக்கு போய் கொண்டிருக்கிறான். முதலாவது பாயிண்ட், ஆண்டவர் மனுஷனை நேசிக்கிறபடினால் மனுஷனாக அவரே வந்தார். ரெண்டாவது பாயிண்ட், அவர் வந்து இயேசுவாக சிலுவையிலே அந்த பாவங்களுக்கான தண்டனையை அனுபவித்து மரித்தார், உயிரோடு எழும்பினார். மூன்றாவது பாயிண்ட், இயேசுவை நீ விசுவாசித்து அவரை உன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டால் உனக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கும், பரலோகம் போவாய். நாலாவது பாயிண்ட், இவ்வளவு தான் சுவிசேஷம். இதை நீங்கள் இவ்வளவு நீட்டி சொன்னாலும் சுருக்கி சொன்னாலும் இந்த நாலு விஷயங்களும் அடங்கினால் அது சுவிசேஷம். இந்த சுவிசேஷத்தில் சமாதானம் இருக்கிறது. என்ன சமாதானம்? நாம் எல்லாருமே பாவம் செய்தோம் என்பது சமாதானம். நீங்கள் பாவிகள், நீங்கள் பாவத்தில் விழுந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் அது சமாதானம் அல்ல, சச்சரவு. நாம் எல்லாருமே பாவிகள் என்றால் கேட்கிறவர்களுக்கு எரிச்சல் வராது. இவர் தன்னையும் சேர்த்து தானே சொல்றார். ஆனால் இன்றைக்கு சச்சரவு சுவிசேஷம் செய்கிறவர்கள், நீங்கள் பாவிகள், நீங்கள் பாவிகள்,
உங்களுக்கு இயேசு வேண்டும், உங்களுக்கு ரட்சிப்பு வேண்டும் என்று சொல்லி ஆரம்பத்திலேயே சொதப்பிக் கொள்ளுகிறார்கள். சரியா? அடுத்தது, ஆண்டவர் இயேசுவாக வந்து மரித்து உயிர்த்தெழுந்து இரத்தம் சிந்தினார் என்பதுதான் சமாதானத்தின் சுவிசேஷம். இயேசு ஆண்டவர், இதுதான் சமாதானத்தின் சுவிசேஷம். சச்சரவான சுவிசேஷம் என்ன தெரியுமா? யாரெல்லாம் ஆண்டவர் இல்லை என்று பேசுவது. சுவிசேஷம் என்பது இயேசுவை காட்ட வேண்டும், அவர்தான் இரட்சகர் என்று. ஆனால் இன்றைக்கு அநேகர் சுவிசேஷம் அறிவிக்க போய் அந்த கேட்கின்ற ஜனங்கள் வணங்குகின்ற தெய்வங்கள் தெய்வங்கள் அல்ல, அவர்கள் பிழையானவற்றை, ஏன் பிசாசுகளை வணங்குகிறார்கள் என்று சொல்லி சச்சரவான சுவிசேஷம் சொல்லுகிறார்கள். எப்படி இருக்கும் ஒரு மனுஷனுக்கு, அவன் கும்பிட்டுக்கிட்டு இருக்கிற சாமிய சாமி இல்லைன்னு ஒருத்தன் வந்து சொன்னா கோபம் வருமா வராதா? இன்றைக்கு அநேகர் இப்படி ஊழியம் செய்கிறார்கள். சரியா? அடுத்தது, சமாதானத்தின் சுவிசேஷத்தை தான் அறிவிக்க வேண்டும். நீ விக்கிரகம் கும்பிடக்கூடாது, நீ விக்கிரகத்தில் இருக்கிறாய், நீ கிரகங்களை நம்புகிறாய், நீ சாஸ்திரம் பார்க்கிறாய், நீ நாள் நட்சத்திரம் நேரம் பார்க்கிறாய் என்று அவர்களுடைய எந்த ஒரு விஷயத்தையும் பேசுவது, அதெல்லாம் சுவிசேஷத்துக்குள்ளே வராது. சரியா? இன்றைக்கு அநேகர் தேவையில்லாமல் போய் சரி முஸ்லீமோடு போய் முகம்மதை பற்றி பேசுவது சுவிசேஷம் அல்ல, முஸ்லீமோடு போய் குரானை பற்றி பேசுவது சுவிசேஷம் அல்ல, இந்துவோடு போய் அவர்களுடைய 33 கோடி தேவர்களை பற்றி பேசுவது சுவிசேஷம் அல்ல, இந்துவோடு போய் பகவத்கீதையை பற்றி பேசுவது சுவிசேஷம் அல்ல, பௌத்தனிடம் போய் புத்தரை பற்றி பேசுவதும், தேரவாத பௌத்தம் மகாயான பௌத்தம் என்று பேசுவதும், மகாவம்ச தீபவம்சம் என்று பேசுவதும் சுவிசேஷம் அல்ல. ஆனால் யாரிடம் போய் சரி இயேசுவை பற்றி மட்டும் பேசுவது சுவிசேஷம். புரிகிறதா? ஆகவே பவுலடியார் சொல்லுகிறார், ஆண்டவருக்கு ஆயத்தமாய் இருக்கிறவன் மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்துகின்ற ஊழியத்தை செய்யும் பொழுது இவனும் ஆயத்தமாயிருப்பான். சமாதானத்தின் சுவிசேஷம் என்கின்ற அந்த சுவிசேஷத்தின் ஆயத்தம் என்கிற பாதரட்சைகளை கால்களிலே தொடுத்து. ஆகவே சுவிசேஷம் ஊழியம் செய்கிறவர்களே, உங்களுக்கு இருக்கின்ற நல்ல செய்தியை மாத்திரம் அவர்களுக்கு கொடுங்கள், கெட்ட செய்திகள் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. சரியா? அப்போ பவுலடியார் சொல்லுகிறார், இந்த சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம். ஏன் இந்த இடத்துல ஆயத்தம் சொல்கிறார்? ரெண்டு காரணங்கள். ஒன்று, தான் ஆயத்தமாய் இருக்கிறவன் மற்றவர்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். அப்போ அதில் இரண்டு விஷயங்கள் அடங்கி இருக்கிறது. ஒன்று, தான் ஆயத்தம். ரெண்டாவது, மற்றவர்களை ஆயத்தப்படுத்துகிறது. இப்போ ஒரு கிறிஸ்தவன் தான் ஆயத்தமாய் இருந்தால் மாத்திரம் போதாது, அவன் 100%க்கு 100% ஆயத்தம் இல்லை. மற்றவர்களையும் ஆயத்தம் பண்ணி மற்றவர்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கிறவன் உண்மையான ஆயத்தம் என்கின்ற பாதரட்சைகளை அணிந்து ஆயத்தமாக இருக்கிறான். புரியுதா உங்களுக்கு? இப்ப சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும். கடைசி பாயிண்ட், பாதரட்சை என்றால் அது பாதரட்சை தானே, தலைரட்சை அல்லையே. அப்போ ஏன் பாதத்திலே தொடுத்தவர்களாயும்? அதாவது, இதுக்கு நிறைய விஷயம் சொல்லலாம் எனக்கு. அதாவது, நான் சுருக்கமாக தேவையானதை மாத்திரம் சொல்லுகிறேன். சப்பாத்தை கையில் எடுத்துட்டு போவாங்க, பார்த்துருக்கீங்களா? எப்படி இருக்கும் கல்யாண வீட்டுக்கு சப்பாத்தை கையில் போட்டுக்கிட்டு போனா, நல்லா இருக்குமா? இல்லை. சப்பாத்தை பேக்கில் போட்டு எடுத்துட்டு போவாங்க தெரியுமா? சப்பாத்து இருக்கிறது இருந்தால் போதாது, அது கால்களிலே இருக்க வேண்டும். இன்றைக்கு அநேகர் சுவிசேஷம் என்கின்ற அந்த பாதரட்சையை தங்களிடம் வைத்து கொண்டு, எவனாவது வரட்டும், தேவைப்பட்டால் நான் சுவிசேஷம் சொல்லுகிறேன் என்று இருப்பார்கள். அதாவது, சப்பாத்த காலில் வச்சுக்கிட்டு தேவைப்பட்டால் போட்டுக்குருவோம், வெறுங்காலிலே நடப்போம், தேவைப்பட்டால் போட்டுக்குருவோம். தேவைப்பட்டால் போடுவதற்கு சப்பாத்து ஒரு அப்படிப்பட்ட ஒரு விஷயம் அல்ல. ஒரு தங்க நகை அதாக இருந்தால் பரவாயில்ல, தேவை நேரம் போட்டுக்கலாம். ஆனால் பாதரட்சை என்பது பாதத்தில் இருந்தால்தான் அது தன்னுடைய வேலையை செய்கிறது என்று அர்த்தம்.
சுவிசேஷத்தை வைத்திருக்கிறேன், எவனாவது வந்தால் சுவிசேஷம் அறிவிக்கிறேன் என்று சொல்லுகிற கிறிஸ்தவன் சப்பாத்தை கையிலே வைத்துக் கொண்டிருக்கிற கிறிஸ்தவன். ஆனால் சுவிசேஷத்தை போய் அறிவிக்கிறவன் சப்பாத்தை காலிலே போட்ட கிறிஸ்தவன். புரியுதா? அப்போ நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள், கண்டுபிடியுங்கள், நீங்கள் பாதரட்சையை கைகளிலே ஏந்தின கிறிஸ்தவர்களா அல்லது வேதம் சொல்லுகிறபடி பாதரட்சையை கால்களிலே தொடுத்த கிறிஸ்தவர்களா என்று. சரியா? உண்மைதானே. கையில் ஷூவை வச்சுக்கிட்டு இருந்து திடீர்னு ஓட வேண்டி வந்துச்சுன்னா உட்காந்து போட்டுக்கிட்டுல இருக்கணும். ஆயத்தம் இல்லையே. சப்பாத்து இருந்தால் ஆயத்தம் இல்லை, அதை போட்டிருந்தால்தான் ஆயத்தம். சரியா? ஆகவே சுவிசேஷம் தெரிகிறது, சுவிசேஷம் என்னிடத்திலே உண்டு, பக்தி அபிஷேகம் ஆசீர்வாதம் எல்லாம் இருக்கிறது, சுகமாக்கும் வரம் இருக்கிறது, இதெல்லாம் போதாது. ஆயத்தமாய் அதை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும், சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். சரி, அடுத்த வாசிங்க. பொல்லாங்கன் எய்யும் அக்னியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். இந்த எல்லாவற்றுக்கும் மேலாக என்கின்ற அந்த சொல்லை கொஞ்சம் நான் பார்த்தேன். அது என்னடாப்பா, ஆறு விஷயங்கள் சொல்லுகிறார், அந்த ஆறு விஷயங்களிலும் மற்ற எல்லாவற்றையும் விட இந்த விசுவாசம் தான் முக்கியமா என்று. இது அந்த மேலாக அல்ல, எல்லாவற்றுக்கும் மேலாக. விளங்குதா? சப்பாத்து கீழே இருக்குது, பெல்ட் இடுப்பில் இருக்குது, மார்க்கவசம் நெஞ்சில் இருக்குது, இன்னும் கொஞ்சத்தில் ஹெல்மெட் வரும், அது தலையில் இருக்குது. இதுக்கெல்லாம் மேலாக பிடிக்க வேண்டியது விசுவாசம் என்னும் கேடகம். இனி என்ன செய்ய, ரோமர்கள் எப்படி போராடினார்கள் என்றெல்லாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டி வந்தது. ரோமர்களுடைய வில் படை பயங்கர படை. சரியா? பழைய அந்த பென்ஹர் மாதிரி படங்கள் பார்த்தாலும் இந்த ரோமர்களுடைய அந்த யுத்த தந்திரங்களை நீங்கள் பார்க்கலாம், பயங்கரமாக இருக்கும். சரியா? கிளாடியேட்டர், சரியா, இந்த மாதிரியான நைட் ஸ்டைல், இந்த மாதிரி சில படங்களை நீங்கள் பார்த்தால், இப்போ நீங்கள் தான் பார்க்குறது இல்லைன்னா, கிறிஸ்டியன்ஸ் தானே. சரி, அதை விட்டுருங்க, நானே சொல்கிறேன். சரியா? தப்பி தவறி கள்ளத்தனமாக பார்க்குறது தான், அதுகளை பாருங்கள். சரியா? ஓகே. ஹலோ, கிளாடியேட்டர், வெளியே தெரியக்கூடாது, கிளாடியேட்டர். சரியா? பென்ஹர், இந்த மாதிரி ரோம சம்பந்தமான இதுகளை பார்க்கலாம். சரி, இப்போது இந்த அம்பு எய்கிறவர்கள் எப்படி எய்வார்கள் தெரியுமா? இரண்டு முன் வரியிலே ஒரு ஒரு வரிசையில் நிற்பார்கள், பின் வரிசையில். இப்போ இங்கே ஒருத்தர் நிற்கிறாரு, இங்கே ஒருத்தர் இருக்காருன்னா, இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில பின்னால் இன்னொருத்தர் நிற்பார். ஓகே. இப்போ இவர்கள் அம்புகளை எடுத்து இப்படியே எடுத்து இப்படி மேல் பக்கம்தான் பிடிப்பார்கள். இந்த வேட்டையாடுற மாதிரி இப்படினே அடிக்கிறது இல்லை, மேல் பக்கம் பிடித்து இழுத்து வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது கமாண்டர் அனுப்ப சொல்லும் போது எல்லாரும் ஒரே நேரத்தில் அனுப்புவார்கள். இந்த அம்புகள் எல்லாம் மழை போல பாய்ந்து அந்த ரோம போர் வீரர்களை நோக்கி போகும். இவர்கள் தங்களுடைய அம்பை எய்தவுடன் பின்னாலே போவார்கள், பக்கத்தில் இருப்பவர்கள் முன்னாலே வருவார்கள், அவர்களுடைய அம்பு ஆயத்தமாக இருக்கும். அவர்கள் முன்னாலே வந்து அவர்கள் இழுப்பார்கள், ஓகே என்று அவர்களுக்கு சொன்னவுடன் அவர்கள் விடுவார்கள். அவர்கள் விடுகிற அந்த இடைப்பட்ட நேரத்திலே முதலிலே அம்பு எய்தவர்கள் அடுத்த அம்பை எடுத்து அவர்கள் ஆயத்தமாக இருப்பார்கள். இப்படி சரமாரியாக மழை பொழிவது போல எதிரிகளுக்கு அம்பு மழை, அன்பு மழை அல்ல, அம்பு மழை பொழியும். அம்பு மழை பொழியும் போது, சரியா, இந்த நிஞ்சாக்களுக்கு நாங்கள் அடிக்கும் போது அப்படி நிற்பானே, அப்படியெல்லாம் அம்பு அடிக்க முடியாது, அது மழை மாறி வரும். இல்லைன்னா இஞ்சி தின்னு இருக்கிறீங்களா? எல்லாம் என்ன ஒரு மாதிரி இருக்கிறாங்க பாஸ்டர், யாராவது செத்து போயிட்டாங்களா? ஹலோ, யாராவது முக்கியமானவர்கள் செத்து விட்டார்களா? இந்த தெய்வமே, கற்றுக்கொள்றாங்களா? ஆ, என்னம்மா படக்கதை சொல்கிறனால ஆக்களுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்குது போல இருக்கு. ஆ பாஸ்டர், பைபிளில் அது எங்கே இருக்குது? ஆ, இப்போ விளங்குது எனக்கு, பைபிளில் இருந்தால் தான் நம்புவியலோ. சரி, என்ன செய்ய, பரிசுத்த வாங்கல்னு சொல்லி என்னையை கூப்பிட்டுருக்கலாம் தானே பாஸ்டர், நான் முந்தி மாதிரி நினச்சிக்கிட்டு வந்துட்டேன். சரியா? உங்களை மாதிரி இல்லை பாஸ்டர் சுரேஷ், இவங்களாம் பரிசுத்தவான்கள்.
இவங்கெல்லாம் மூணு அடிக்கு மேலே தான் நடப்பாங்க. நீங்கள் படங்களை பற்றி பேசிட்டா அது இங்கிலீஷ் படமாக இருந்தால் என்ன என்ன படமாக இருந்தாலும் அவர்களுக்கு அது பிடிக்காது என்றால் எல்லாரும் ஆயத்தத்துக்கு ஆயத்தத்தோடு இருக்கிறார்கள். அப்போது இந்த போர் ரோம போர் வீரர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? அவர்கள் அந்த அம்புகளை இவர்கள் அம்புகளால் தாக்க மாட்டார்கள். இவர்கள் எல்லாரும் பெரிய கேடகம் வைத்திருப்பார்கள். பெரிய கேடகம், ஒரே அளவாய் செய்யப்பட்டிருக்கும் அந்த கேடகங்கள். என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒற்றை முழங்காலில் அவர்கள் குனிய வேண்டும். சரியா? இந்த இப்படி, சரியா, இப்படி குனியணும். ஒற்றை முழங்கால், ரெட்டை முழங்காலில் குனிஞ்சுதான் அப்புறம் ஜபம் அபிஷேகம்லாம் வந்துடும். சரியா? ஒற்றை முழங்காலிலே குனிந்து தங்களுடைய கேடகத்தை இப்படி தூக்கி பிடித்து கொண்டு மற்றவனுடைய தோளில் கையை போட வேண்டும். சரியா? அவன் இடது கையால் கேடகத்தை பிடித்து கொண்டு வலது கையால் போட வேண்டும். தெரியுதா? அதே இது அந்த கடைசியை தொங்கலில் இருப்பவர் இப்படி வளைஞ்சிருப்பார். அப்படி வளைஞ்சி இந்த கேடகத்தை அந்த அவ்வளவு இராணுவ வீரர்களும் இப்படி பிடித்தார்கள் என்றால் இந்த கான்கிரீட்டை விட ஒரு ஊசி கூட காற்று கூட நுழைய முடியாதபடி அவ்வளவு ட்ரைனிங் அந்த ரோம போர் சேவகர்களுக்கு இருக்கிறது. அவர்கள் இப்படி பிடித்தார்கள், அந்த ஒற்றை முழங்காலில் இருந்து பிடித்தார்கள் என்றால் அந்த லட்சக்கணக்கான அம்புகள் வந்து அதில் பட்டு சும்மா தெரிக்குமே ஒழிய ஒருவருக்கும் படாது. சரியா? அப்போ இந்த அம்புகள் எல்லாம் முடிகிற வரை இவர்கள் அப்படியே இருந்துவிட்டு அப்புறம் முடிந்து விட்டது என்று தெரிந்தவுடன் அவர்கள் எழுந்து அவர்கள் வாளோடு அல்லது ஈட்டியோடு யுத்தம் செய்ய போவார்கள். அவன் அம்புல அடித்தவன்லாம் எல்லாம் முடிந்து போய் உட்காந்துருப்பான். இப்போ அம்பு அவனுடைய அந்த அம்பராத்தோணியிலே எத்தனை அம்பு தான் வைக்க முடியும்? சரியா? அப்போ சரி, ஒரு நூறு அம்பு வச்சிருந்த நூறு வைக்க முடியாது. நூறு வச்சிருந்தாலும் அதுக்கு பிறகு அவுட். சரியா? முடிஞ்சது. ஆகவே அவர்கள் திரும்பி ஓட வேண்டும். அந்த நேரத்தில் இவர்கள் இந்த படையணிகள் போய் அவர்களை தாக்கும். அந்த அளவு அப்படித்தான் இந்த ரோம அவர்களுக்கு அந்த கேடகத்தை பிடிப்பதற்கு பிடித்து இருக்கின்ற ஒவ்வொரு விதங்கள் இருக்கின்ற அந்த கமாண்டர் நூற்றுக்கு அதிபதி சொன்னால் இந்த விதத்தில் இருந்தால் அந்த நூறு பேரும் ஒரு எட்டு மாதிரி இருப்பார்கள், இல்லாவிட்டால் ஏழு மாதிரி இருப்பார்கள், இல்லாவிட்டால் சதுரமாக இருப்பார்கள், இல்லாவிட்டால் வட்டமாக இருப்பார்கள். அந்த நூற்றுக்கு அதிபதி அதை சொன்னவுடன் அவர்கள் அந்த மாதிரி செய்வார்கள். பவுலடியார் இதைத்தான் சொல்லுகிறார், விசுவாசம் எனும் கேடகத்தை மேலே பிடித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் பொல்லாங்கன் அக்கினி அஸ்திரங்களை அனுப்புகிறான். சும்மா அல்ல, அவர்கள் அந்த அம்பின் நுனியிலே அவர்கள் அந்த பந்தங்களை கட்டி நெருப்பை அனுப்புகிறார்கள். அந்த நெருப்பு இந்த கேடகங்களின் மேல் விழுந்து அது எரிந்தாலும் அந்த ஒரு துளி நெருப்பு கூட இடையிலே வராத அளவுக்கு ஓட்டை இருக்காது. அவர்கள் எல்லாரும் சேர்ந்து பிடிக்கும் போது நல்லா ஒன்று கேட்டுக்கிறங்க, அநேக ஊழியக்காரர்கள் இதை கற்றுக் கொடுக்கிறதை நான் கேட்டிருக்கிறேன். விசுவாசம் எனும் கேடகத்தை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது ஒரு கேடகத்தை பற்றி பேசுவார்கள். ஆனால் பவுலடியார் என்ன சொல்லுகிறார்? ரோம போர் சேவர்கள் பயன்படுத்தின கேடகம், எல்லாரும் ஒன்றாய் பிடித்தால்தான் அக்கினி அஸ்திரங்களுக்கு தப்பலாம். சரியா? கேளுங்க, ஒரு ஒரு விஷயம் கேளுங்க. இவர்கள் எப்படி பிடிக்க வேண்டுமா? இடது கையால் கேடகத்தை பிடிக்க வேண்டும். வலது கையால் எங்கே பிடிக்கணும்? மற்றவனுடைய தோள். அவன் இவரை பிடிக்கிறான், அவன் மற்றவனை பிடிக்கிறான். இதில் என்ன அர்த்தங்கள் இருக்கின்றன, எத்தனை அழகான அர்த்தங்கள் இருக்கின்றன. நீ மற்றவனோடு இணைந்திரு, அவன் உன்னோடு இணைகிறானா இல்லையா என்று பார்க்காதே. சரியா? அவன் இன்னொருவன் மேல் தோளை கை போட்டிருப்பதை உன்னால் பார்க்க முடியாது. பார்க்க நீ முன்பக்கம் சரிந்தாலோ பின்பக்கம் சரிந்தாலோ கேடகத்தினுடைய அந்த நிலை மாறி ஓட்டை விழும். விசுவாசிகளே,
உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற இந்த சியோன் சுவிசேஷ சபையில் இருக்கிற மற்ற விசுவாசிகள் எல்லாரும் உங்கள் சக போர் வீரர்கள். அவர்கள் எப்படி கேடகத்தை பிடிக்கிறார்கள், அவர்களுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது, அவர்கள் மற்ற யாரையாவது தாங்குகிறார்களா, தோளில் கை போடுகிறார்களா என்று பார்ப்பது உங்கள் வேலை அல்ல. உங்கள் வேலை என்ன? உங்கள் கேடகத்தை இந்த சபைக்கு மேலாக பிடித்து இந்த சபையில் இருக்கிற மற்றவர்கள் மேல் உங்கள் கைகளை போட்டு அவர்களை அரவணைத்துக் கொள்ளுகிற ஒரு தன்மை விசுவாசம். இந்த பிஸ்டிஸ் என்ற அந்த சொல்லுக்கு, கிரேக்க சொல்லுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கிறது. ஒன்று ஃபெய்த், விசுவாசம். அடுத்தது ஃபெய்த்ஃபுல்னஸ், நம்பிக்கை. சரியா? ஆண்டவர் மேல் விசுவாசம், மற்றவர்கள் உன்னை நம்பக்கூடிய விதத்திலே நம்பிக்கை உள்ளவனாக இருக்கிறது. புரியுதா? அப்போ ஆண்டவர் மேல் விசுவாசம் உள்ளவன் மற்றவர்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடாது. பிரேஸ் தி லார்ட், நல்லா இருக்கிறீங்களா? நசமா போ, விளங்குதா? உங்களுக்காக செபிக்கிறேன், உங்களுக்கு சுகமாகணும். ஐயோ, இந்த வியாதியிலேயே செத்து தொலைஞ்சு போவேன், விளங்குதா? ஐயோ, உங்களுக்கு விசா கிடைக்கலையா, நான் ஜெபிக்கிறேன், விசா கிட்டக்கவே கூடாது. இது அல்ல. புரியுதா? மற்றவர்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்யாத ஒரு பாசம். மற்றவர்களுடைய இப்போ பக்கத்தில் உள்ளவன் தோளில் கை போடும் போது எங்கே படம் தெரியுமா? இதெல்லாம் நான் ரொம்ப பார்த்துருக்கேன், எனக்கு ரொம்ப டீச் பண்ண ஆசையாக இருக்கு, ஆனால் டைம் கிடைக்கிறதில்ல. மற்ற உங்களோட ஆர்வத்தை பார்க்கும்போதும் இது இதுக்கு முதல்ல முடிச்சிருக்கலாமான்னு தோணுது, அடுத்த பாயிண்ட்டுக்கு போயிருக்கலாமான்னு தோணுது. சரியா? அவன் ஒவ்வொரு போர் வீரனும் அந்த ரோம போர் வீரர்கள், சரியா, வேற யாரும் கிடையாது, ரோம போர் வீரர்கள் இந்த கையை வெறுமையாய்த்தான் வைத்திருப்பார்கள், கை மூடி அணிய மாட்டார்கள். அவர்களுடைய கவசம் எல்லாம் இப்படி வந்திருக்கும். அப்போ இந்த தோளிலே கையை போடும்போது அவனுடைய கை இந்த தோல் முழுக்கப்பட்டு அவனுடைய உள்ளங்கை அவனுடைய கையிலே பச்சையாகப்படும். யுத்தத்துக்கு போகிறவன் ஃப்ரெஷ்ஷாக இந்த சுஸ் சுஸ் எல்லாம் அடிச்சுக்கிட்டு வாசமாக வந்திருக்க மாட்டான். இந்த இடத்துல என்ன இருக்கும்? வேர்வை தான் இருக்கும். ஆகவே கவனிங்க, வியர்வை கொண்ட ஒரு கையை நம் கையால் பிடிக்கும்போது சில விஷயங்கள் நடக்கும். ஒன்று, வழுக்கும், ஒரு கிரிப் இருக்காது, ஒரு நல்லா பிடிக்க முடியாது. ஆகவே இவன் சிரமத்தோடு அந்த கையை வைத்திருக்க வேண்டும், தானா நிற்காது, விளங்குதா? வழுக்கிக்கிட்டு போகும். சரியா? புரியுதா உங்களுக்கு? வழுக்கு மற்றது, வியர்வை என்பது மற்றவனுடைய அழுக்கு. அவனுடைய அழுக்கு என் உள்ளங்கையில் படுகிறது. இந்த யுத்தத்தின் போது பல தடவை நான் என் முகத்தை என் கையால் தொட வேண்டி வரும். சரியா? ஆனால் அவனுடைய வியர்வை என் கையிலே பட்டால் என் கை அழுக்காகின்றது என்பதனை பொருட்படுத்தவும் கூடாது. வியர்வை அழுக்கு மாத்திரமல்ல, நாரும் தானே. இன்னைக்கு போயிட்டு எல்லாரும் வீட்டில் உடுப்பை கலவி கலட்டிட்டு ஸ்தோத்திரம் அப்படின்னு மோந்து பாருங்க, நான் எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி என்று உங்களுக்கு தெரிய வரும். சரியா? நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள், நக்கி பாருங்க. சரியா? பார்க்கும் போது சும்மா பவித்திரமா தெரியுது, வந்து பார்த்தாதேன் தெரியும். அப்போ அந்த யுத்த போர் வீரன் அவன் நேர பாத்ரூம்ல இருந்து குளிச்சுட்டு உடுப்ப மாத்திட்டு வரல. சரியா? அடுத்தது, இந்த கையை பிடிக்கும்போது வழுக்கும், கையை பிடிக்கும்போது நாறும், கையை பிடிக்கும் பொழுது அந்த அழுக்கான வியர்வை கையிலே படியும். அது மாத்திரமல்ல, தூசு இருக்கும், மணல் இருக்கும். போர் வீரர்கள், சரியா, இத்தனையும் பொருட்படுத்தாது, மற்றவன் மேல் கையை போட்டிருக்கிறது தான் விசுவாசத்தின் ஒரு பகுதி. ஆகவே உங்கள் சபையில் இருக்கின்ற சக அங்கத்தவர்கள் பவித்திரமாய் இருந்தால்தான் நீங்கள் அவர்களோடு இணைவீர்கள், நல்லவர்களாய் சுத்தமாய் இருந்தால்தான் இணைவீர்கள், குறையில்லாதவர்களாய் இருந்தால், ஃப்ரெஷ்ஷாய் இருந்தால்தான் இணைவீர்கள்.
என்றால் உங்களுக்கு சேனையாக ஆயத்தத்தில் இருக்க முடியாது. சாத்தானுடைய அந்த அம்பு இடையில வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? அங்கே லூஸ் பண்ணால் இங்கே இந்த கையை போடும் பொழுது மற்றவனை தாங்குவது மாத்திரமல்ல உங்களுக்கும் ஒரு பேலன்ஸ் கிடைக்கிறது, தெரியுமா? ஒற்றை முழங்காலில் நீங்கள் இருந்து பாரமான ஒரு கேடகத்தை தூக்கினால் இப்படி ஒரு நிலை அணைக்க முடியாது. உங்களையும் வைத்து கம்பா இருக்குது தூண் பக்கத்தில் அப்படி இல்லை, உங்களையும் அந்த பேலன்ஸில் வைத்திருப்பது நீங்கள் பிடித்திருப்பது. அவரையும் தள்ளாட விடாமல் நீங்களும் ஒரு கிரிப் வைக்கிறீர்கள். இந்த பக்கம் உள்ளவர் உங்களை தாங்குகிறார். பாருங்க இந்த கேடகத்தை பிடிக்கும் போது எவ்வளவு விஷயங்களை பவுலடியார் சொல்கிறார். உன்னை ஒரு விசுவாசி உன்னை நீ உணராமலேயே தாங்கிக் கொண்டிருக்கிறான். அன்பானவர்களே, உங்களுக்காக எத்தனை பேர் ஜெபிக்கிறார்கள் உங்களுக்கே தெரியாது. உங்கள் சபை விசுவாசிகள் எத்தனை பேர் உங்களுக்காக ஜெபிக்கிறார்கள் என்று உங்களுக்கே தெரியாது. சில நேரம் நீங்கள் அவ்வளவு விருப்பம் இல்லாத அந்த நபர் உங்களுக்காக ஜெபிக்கிறாரா இருக்கும், சரியா? நீங்கள் எத்தனை பேருக்காக ஜெபிக்கிறீர்கள்? நீங்கள் மற்றவர்களை தாங்குகிறீர்களா? அல்லது மற்றவர்களுக்காக சபையில் இருக்கிற மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் போது சில பேரை தெரிவு செய்து வைத்திருக்கிறீர்களா? இவர் 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 இவர்களுக்காக மாத்திரம்தான் நான் ஜெபிப்பேன், அவர் சி வர்றதே அசிங்கம். அப்போ சத்ரு வைகின்ற அந்த அக்கினி அஸ்திரங்களை அவிக்க இப்படித்தான் இந்த விசுவாச கேடகத்தை எல்லாவற்றுக்கும் மேலாக பிடிக்கணும். ஐயோ, நிறைய பேர் நினைக்கிறது இந்த சத்தியம் எனும் கச்சை, நீதி எனும் மார்க்கவசம், ஆயத்தம் எனும் பாதரட்சை, ரஷன் எனும் தலைச்சீரா, ஆவியின் பட்டயம், இது எல்லாவற்றையும் விட பெரியது விசுவாசம். அதை பற்றி பேசவே இல்லை. அந்த மேலாக அல்ல, இது தலைக்கு மேலாக எல்லாவற்றுக்கும், தலைக்கு மாத்திரமல்ல எல்லாவற்றுக்கும் மேலாக பிடிச்சுக்கொள்ளுங்க, சரியா? அக்கினி அஸ்திரங்கள். அக்கினி என்றால் என்ன? இங்க பாருங்க, ஒன்று சொல்லுகிறேன். அக்கினி வேதத்திலே அபிஷேகத்துக்கு காட்டப்பட்டிருக்கிறது, ஆவியின் ஞானஸ்நானத்துக்கு காட்டப்பட்டிருக்கிறது, நல்லதுக்கு காட்டப்பட்டிருக்கு, சரியா? அக்கினியால் ஆவியானவர் நம்மை புடமிடுகிறார், அக்கினியால் ஆவியானவர் நம்மை அபிஷேகிக்கிறார். இயேசு சொல்லுகிறார், அக்கினியிலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். யோவான் சொல்லுகிறார், எனக்கு பின் வருகிறவர் அக்கினியால் ஞானஸ்நானம் கொடுப்பார். அக்கினி என்பது ஒரு கிறிஸ்தவனுக்கு பவித்திரமான அபிஷேகம் நிறைந்த ஆவிக்குரிய அன்று. சாத்தான் கிறிஸ்தவனை அடிக்கும் பொழுது அது மாதிரி தான் அடிப்பான், அபிஷேகம் போல வருவான், புரிதா? அனாயிண்டிங் மாதிரி வருவான். பிசாசு அரோகரா என்று வந்தால் நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பீர்கள். அவன் அல்லேலூயா என்று வந்தால் தலையை கொடுப்பீர்கள். இதுதான் விஷயம், புரியுதா உங்களுக்கு? அக்கினி அஸ்திரங்கள் என்று சொல்லும்போது இது என்ன தெரியுமா? வேற ஒண்ணுமே கிடையாது, கள்ள உபதேசம். அக்கினி அஸ்திரங்கள் என்றால் என்ன? கள்ள உபதேசம். இப்போ அம்பு எய்கிறவர்களை பார்ப்போம். அஸ்திரம் எய்கிறவர்கள் எங்கிருந்து எய்வார்கள்? மரத்தின் மீதிருந்து எய்கிறவர்கள் ராபின்ஹுட்காரர்கள். இப்போ இது ரோம போர் வீரர்கள் ராபின்ஹுட்டோடு சண்டை பிடிக்கவில்லை, சரியா? அது வந்து கிப்சனுங்கிறவரும் அந்த ஜான் டி பிரதர் சார்ல்ஸ் டாக்களும் தான் சண்டை பிடிச்சாங்க. அவங்கெல்லாம் ரோமர்கள் கிடையாது, அவர்கள் எல்லாம் ஆங்கிலோ சாக்சன்ஸ், சரியா? ரோம போர் வீரர்களோடு யுத்தம் செய்தவர்கள் தரையில் இருந்தான் யுத்தம் செய்தார்கள், மரங்கள் மீது இருந்து அல்ல, சரியா? ஆனால் யுத்தங்களின் போது சேனைகள் இந்த மாதிரி இருந்து அம்பெய்யும் பொழுது இவர்கள் எங்கே எறிவார்கள்? அம்பெய்கிறவர்கள் மேலே. ஆனால் மேலே போகிற அம்பு எப்படி வரும்? கீழே வரும். அப்ப கீழே இருப்பவனுக்கு இது எங்கே இருந்து வருகிறது? மேலே இருந்து வருகிறது. சாத்தான், சரியா, கீழே இருந்துதான் பூமியிலே இருக்கின்ற கள்ள தீர்க்கதரிசிகளை பயன்படுத்தித்தான் அம்பை எய்வான். ஆனால் அது மேலே போய்விட்டு அக்கினி அஸ்திரங்களாக வரும்போது கிறிஸ்தவன் நினைப்பான், பரலோகத்திலே இருந்து வருகிற அபிஷேகம் என்று. புரியுதா இப்ப? ஹலோ, இவனுக்கு யுத்த தந்திரம் தெரியாவிட்டால், இவனுக்கு தெரியாவிட்டால் இவன் நினைப்பான் வானத்தில் இருந்து வருகிறது என்று. ஆனால் தெரிந்தால் இவனுக்கு தெரியும் அங்கே இருந்து கீழிருந்து அடிச்சதுதான் பொய்க்கு மேலால வருது, இது வானத்தில் இருந்து வரவில்லை என்று. விளங்குதா? ஒரு கிறிஸ்தவன் அறிவு கட்ட கிறிஸ்தவனாயிருந்தால்,
அபிஷேகம் போல, தீர்க்க தரிசனம் போல, ஆசீர்வாதம் போல, அக்கினி போல வருகின்ற எல்லாவற்றையும் நம்பி ஏமாற மாட்டான். இவன் பார்ப்பான் உண்மையாக மேலே இருந்து வருகிற தேவ அக்கினியா அல்லது கீழே இருந்து பிசாசு மேலே எய்து அது மேலே இருந்து வருவது போல பாசாங்கு பண்ணி கொண்டு வருகிற அக்கினியா என்று. புரியுதா? அதற்கு தன்னை காத்துக்கொள்ள இவனுக்கு முதலாவது என்ன வேண்டும்? விசுவாசம் வேண்டும். விசுவாசம் என்றால் என்ன? ஆண்டவர் மேல் இருக்கின்ற விசுவாசம், மனிதன் மேல் இருக்கிற விசுவாசம் அல்ல. ஆண்டவர் மேல் இருக்கிற விசுவாசம் பரிசுத்தமானது. ஆண்டவருடைய விசுவாசம் வேதம் சம்பந்தமானது. எவன் என்ன சொன்னாலும் அது வேதத்திலே இருந்தால் மாத்திரமே நான் நம்புவேன் என்று சொல்லுகின்ற ஒரு விசுவாசம். புரிகிறதா? வேதத்தில் இருந்தால் மாத்திரம்தான் நம்ப வேண்டும். வேதத்தில் இல்லாதது எவ்வளவு அக்கினியோடு வந்தாலும் அது பொல்லாங்கன் எய்யும் அக்கினி அஸ்திரம். ஐயோ பாஸ்டர், அவர்களுடைய தீர்க்க தரிசனம் உண்மையாக இருக்கிறது, அதுதான் அக்கினி. விளங்குதா? பிசாசினுடைய அக்கினியும் அக்கினி தானே. ஆகவே தேவ அக்கினி மாதிரி தான் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? ஆகவே உபதேசங்களை குறித்து கவனமாயிருங்கள், கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்து கவனமாயிருங்கள். இன்னும் அந்த வருகை பற்றி தான் பேசிக்கொண்டிருக்கிறேன். இந்த கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் கள்ள அபிஷேகத்துக்கும் கள்ள ஊழியக்காரர்களுக்கும் தப்பக்கூடிய ஒரே வழி, நீங்கள் எல்லாரும் இணைந்து ஒரு சபையாக, நாங்கள் ஆண்டவரை நம்புவோம், ஆண்டவருடைய வார்த்தை எமது சபையிலே கற்றுக் கொடுக்கின்ற அந்த கற்றலை மாத்திரம் நம்புவோம் என்று விசுவாசிகள் ஐக்கியமாக இருந்து கேடகத்தை பிடித்து ஒருவரை ஒருவர் தாங்கிக் கொண்டிருக்கிற ஊழியம். இதில் இன்னொரு விசுவாசம் இருக்கிறது, மூன்றாவது. கவனிங்க, முதலாவது ஆண்டவரோடு இருக்கிற விசுவாசம், ரெண்டாவது மற்றவர்களுக்கு நம்பிக்கையை காட்டுகின்ற நம்பிக்கையாக இருக்கிற ஒன்று. இன்னொரு விசுவாசம் இருக்கிறது தெரியுமா இந்த போர் சேவகர்களுக்கு? என்ன விசுவாசம்? 100 அதிபதியினுடைய கட்டளையை நம்புகிற ஒரு விசுவாசம். 100 அதிபதி ஒரு கட்டளையை கொடுப்பார், ஏய் எல்லாரும் இப்போ இப்படி ஆகுங்கள் என்று சொல்லும் பொழுது இந்த 100 பேரும் அந்த 100 அதிபதியும் கேட்கக்கூடாது. சுவரா? எதிரி அடிக்க போறானா? இப்ப அம்பு வருமோ? ஒரு 13 பேர் இல்ல, அவர் சொல்றாரு எல்லாம் குனிங்க, நான் அவன் குனிறான், மத்த ஒரு 20 பேர் சொல்றான், கொஞ்சம் இருங்க யோசிச்சுட்டு குனிவோம், நாங்களும் ட்ரைனிங் எடுத்துட்டு தான் வந்திருக்கிறோம், அவர் நம்மளை மாதிரி இருந்துட்டு தான் ப்ரமோஷன் ஆகி இருக்கிறார். உண்மைதானே? 100 அதிபதி போர் வீரர்களில் ஒருவன் தான் 100 அதிபதியாக ஏற்படுத்தப்படுகிறான். நேத்து எங்களை மாதிரி அவர் இருந்தார், நாளைக்கு அவர் மாதிரி நாங்களும் ஆகும். சும்மா சொல்ற நேரம் எல்லாம் நாங்கள் முழங்கால உட்காந்துக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு இருக்க தேவையில்ல, அம்பு வந்தா பார்ப்போம், பார்த்த பிறகு இருப்பான். இப்படி ஒரு 26 பேர் சொல்லுவான். இன்னும் சில பேர் சொல்லுவான், அவர் கிடக்கிறார், நமக்கு சத்தம் கேட்கும், அந்த பக்கத்தில் இருக்கிற எதிரிகளுடைய சத்தம் கேட்கும் போது நம்மளா குனிவோம். சரியா? அப்போ என்ன நடக்கும்? அம்பு வரும்போது இவர்களுக்கு குனிந்து ஆயத்தமாக இருக்க நேரம் கிடையாது. இன்றைக்கு 100 அதிபதி என்பவர் ஒரு சபையினுடைய மேய்ப்பன். அந்த மேய்ப்பன் சொல்லும் போது, அந்த மேய்ப்பன் சொன்னால் இந்த தொலைக்காட்சியை பார்க்காதீர்கள் என்று விசுவாசிகள் உடனே ஆஃப் பண்ணிடணும். பாப்பமே, நமக்கும் ஆவியானவர் பேசட்டுமே, சரி அப்படி என்னத்தான் இருக்குன்னு பாப்பமே, அது அவருக்கு வேற ஏதாவது காரணம் இருக்கும். அந்த பாஸ்டர் சுரேஷ் தான் வந்து குழப்பிட்டு போயிட்டார் நம்மால, நம்மால் ஒன்றும் பிரச்சனை இருக்கலை, பாஸ்டர் சுரேஷ் வந்து சொன்னார், அதுக்கு பிறகு தான் இவரும் கொஞ்சம் துள்றார். எவ்வளோ காலத்துக்கு துள்றாருன்னு பார்ப்போம்னு நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தா விளங்குதா உங்களுக்கு? ஒரு இந்த பாயிண்ட்டை மாத்திரம் சொல்லட்டுமா? கோவிச்சுக்காதீங்க, நான் சொல்கிற விதத்துக்கு ஒரு குருட்டுத்தனமான நம்பிக்கை இருக்கணும். ஒரு வெற்றி உள்ள ஒரு போர் சேவகனுக்கு தனது 100 அதிபதியை குறித்த, அவனுடைய கட்டளையை குறித்த ஒரு குருட்டுத்தனமான நம்பிக்கை இருக்க வேண்டும். அவன் சொன்னான்னு சொன்னா இப்போ எல்லாரும் டக் பண்ணுங்கன்னு 100 பேரும் ஒரு கேள்வி கேட்காமல் அவர்கள் அப்படி குனிவார்கள். ஒருவேளை 100 அதிபதி பிழையாகவும் இருக்கலாம், தெரியுமா அது உங்களுக்கு? ஏன்னா அந்த ஒரு மனுஷனுக்கு 100 பேருடைய உயிரும்
அவருக்கு மேலாகவும் இருக்கிறார்கள் ஆயிரத்துக்கு அதிபதிகள், சேனாதிபதிகள் இருக்கிறார்கள். ஆக இவர் சும்மா 30 தரம் குனி, இல்லை இல்லை நிமிரு வா குனி 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 அப்படி இருக்க, இவரும் கவனமாக தான் செய்வார். சரியா புரியுதா உங்களுக்கு? அவர் சில நேரம் அவர் குனி அப்படின்றார், எல்லாம் குனிஞ்சிருவாங்க. நேரம் பார்த்தா ஒன்றும் இல்லை, நூற்றுக்கு அதிபதி ஒரு ஆள் அனுப்பிட்டு பாப்பா அங்கிட்டு யாருக்கும் இல்லை, அப்போ ஒரு 4-5 நரிகள் அங்கிட்டால போயிருக்கு. ஓ அப்படியோ, ஓகேலா வாங்கலாம் எல்லாம் போவோம் அப்படின்னு எல்லாரும் புறப்படுவாங்க. சரியா? அதுபோல ஊழியக்காரன் கவனமாக இருங்கள் என்று சொல்லும்போது ஒரு வார்த்தை பேசாமல் கீழ்படுகின்ற ஜனங்கள் சிலரும் கொஞ்ச காலத்தில் ஊழியக்காரன் சொன்னால் இப்போ நீங்கள் பயமில்லாமல் பார்க்கலாம், நான் ஒரு விஷயத்திலே தப்பு செய்து விட்டேன் என்று அதை ஏற்றுக்கொள்கின்ற பக்குவம் வேண்டும். புரிகிறதா? ஓ எனக்கு படட்டும், எனக்கு ஆவியானவர் பேசட்டும், நானும் கிறிஸ்தவன் தான், நானும் அந்நிய பாஷை பேசுகிறேன் என்று திமிராய் இருப்பவன் ஒரு நல்ல போர் வீரன் அல்ல. சரியா? அவன் ஆயத்தம் இல்லை, அவனுக்கு விசுவாசம் என்கின்ற கேடகம் வீக். ஆகவே இந்த இடத்துல வந்த இந்த 3 விஷயங்களை கவனிங்கள். ஆண்டவர் மேல் விசுவாசம், மற்றவர்களுக்கு நம்பிக்கை உள்ளவர்களாக இருத்தல், அடுத்தது தங்களது தலைவர்கள் மேல், சபையின் மெய்ப்பன் மேல் ஒரு குருட்டுத்தனமான நம்பிக்கை. சரியா? ஒவ்வொரு விசுவாசியும் தனது மெய்ப்பனை குறித்த ஒரு நம்பிக்கை, அந்த மெய்ப்பனின் உபதேசத்தை குறித்த ஒரு நம்பிக்கை உடையவராக இருக்க வேண்டும். பாதி சந்தேகம் பாதி சுவர் இல்லாமல் இருந்தால் அது முழு சபையையும் பாதிக்கும். சரியா? அந்த 100 அதிபதி தவறென்றால் அவருடைய தலைவர்கள் அவரை திருத்துவார்கள். புரியுதா உங்களுக்கு? இதுதான் விசுவாசம். வாசிங்க அடுத்தது. ரட்சணியம் என்னும் தலைசீராவையும், ரட்சணியம் என்னும் தலைசீரா, ரட்சணியம் என்றால் ரட்சிப்பு. கிறிஸ்தவர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள், உங்கள் ரட்சிப்பு எண்ணத்தை காக்க வேண்டும். உங்களுடைய தலை, தலையில் என்ன இருக்கிறது? முடி இருக்கிறது, ஓகே. வேற என்ன இருக்கிறது? சொடுக்கு இருக்கிறது, சரி. பேன் இருக்கு, சரி. அதெல்லாம் விடுங்க. தலையிலே உள்ளே என்ன இருக்கிறது? மூளை இருக்கிறது. மூளையிலே என்ன இருக்கிறது? ஓ பிரதர், உங்க மூளையை மட்டும் பத்தி பேசக்கூடாது ஐயா, மற்றவங்க எல்லாருக்கும் பொதுவா என்ன இருக்குன்னு சொல்லணும். பிளீஸ், நான் கேள்வி கேட்டால் உங்களுக்கு தனிப்பட்ட ரீதியாக இருக்கிறதை சொல்ல வேண்டாம், மற்றவர்கள் பொறாமைப்படுவார்கள். சரியா? ஆகவே பாஸ்டர் ஷான் மாதிரி களிமண் இருக்கு, கொஞ்சம் இருங்க. உங்களுக்கா உங்க வைஃபுக்கா அல்லது உங்க ஃபேமிலிக்கா? ஆமா, நிறைய பேருடைய தலையில களிமண் தான் இருக்குது. ஏன்னா சில நேரம் ஜோக் சொல்லும் போது கூட இப்படி இருக்காங்க, களிமண்ணுக்குள்ள போகாது இல்லையா? தலைக்குள்ளே மூளை இருக்கிறது, அதற்குள்ளே தான் சிந்தனை எண்ணங்கள் இருக்கின்றன. உணர்ச்சி அங்கே இல்லை, உணர்ச்சி இருதயத்தில் இருக்கிறது, ஆனால் எண்ணங்கள், அறிவு, கேள்வி, செயலாக்கங்கள் எல்லாம் தலையிலே மூளைக்குள்ளே இருக்கிறது. ஆகவே பிசாசு என்ன செய்வான்? நமக்கு ஆண்டவர் படைத்திருக்கின்ற மூளைக்குள்ளே சந்தேகங்களை விதைப்பான், தேவையில்லாத ஞானத்தை கொடுப்பான், தேவையில்லாத ஞானம். ஞானம் தேவை, பாஸ்டர் ஞானமும் தேவை, ஆனால் ஆண்டவர் கொடுக்கும் ஞானமும் தேவை. சரியா? ஆனால் பொய்யான ஞானம் நமக்கு கூடாது. ஞானத்தின் வேஷம் போட்டுக்கொண்டு ஞானம் வரும். சரி, இன்றைக்கு உலக, நான் இது முந்தி சொன்ன மாதிரி ஞாபகம் பரவாயில்ல, இது இந்த பாடத்துக்கு முக்கியம்தான். உலகிலே 2 விதமான கல்விகள் இருக்கின்றன, தூய கல்வி, பிரயோக கல்வி. எந்த ஒரு பாடத்தை எடுத்தாலும் சரியா, விவசாயத்தை எடுத்தால் தூய விவசாயம், பிரயோக விவசாயம். தூய விவசாயம் என்ன சொல்லுகிறது? அனைத்து தாவரங்களும் மண்ணிலே ஊன்றப்பட்டு அந்த மண்ணின் வழியாய் வளர வேண்டும், அவ்வளவுதான் தூய விஞ்ஞானம், சாரி தூய தாவரவியல். புரியுதா? எந்த ஒரு தாவரத்தையும் சீமெந்தில் போட்டு வளர்க்க முடியாது, இது தூய தாவரவியல். புரியுதா? இதை மாற்ற முடியாது. அப்போ கருத்த கொழும்பான் மாமரத்திலே இருந்து கருத்த கொழும்பான் மாம்பழம் வரும்,
தூய விவசாயம், தூய தாவரவியல். ஆனால் பிரயோக தாவரவியல் என்ற ஒன்று இருக்கிறது. அவர்கள் என்ன செய்வார்கள், இன்னும் ஒரு மாமரத்திலே இருந்து கிளையை எடுத்து இந்த மாமரத்தை வெட்டி அதிலே போட்டு இங்கே அந்த உரியம் கால் வழியாக வருகின்ற அந்த உணவுகள் அந்த கிளைக்கு போக வைத்து அந்த மா வாது வளர செய்வார்கள். மரமோ கருத்த கொழும்பான், மற்ற மா வாதோ கிளிமூக்கு மாவாது. ஆகவே கருத்த கொழும்பான் மாமரத்திலே இருந்து ஒரு பகுதியிலே கிளிமூக்கு மாங்காய் எடுக்கின்ற அந்த தத்துவத்தை தாவரவியலாளர்கள் கண்டுபிடிக்கிறார்கள். அதுதான் இன்றைக்கு உலகம். இதை பார்த்தவுடன் உலகம் வேண வாயை பிளக்கிறது. சரியா, 10 வருஷங்களில் கனி தர வேண்டிய மரத்தை பட் மரமாக்கி 1 வருஷத்தில் கனி தர செய்கிறான். ஆகவே 7 வயசு புள்ள அம்மாவாகிற மாதிரி அது எவ்வளவு பயங்கரமோ அதுபோல 1 வயது மாமரம் மா கனிகளை கொடுக்கிறது. இது தூய தாவரவியல் அல்ல, பிரயோக தாவரவியல். தூய கணிதம் 2 2 4, முந்தியும் 4 இப்பையும் 4, நாலு அண்டைக்கும் 4. சரியா? அப்ப பாஸ்டர் அடிக்கடி கேட்கிறாரு, சைப்ரஸ் போனா கேட்கிறாரு, எங்க போனாலும் 1-க்கும் 2-க்கும் என்ன வித்தியாசம் இல்லையா? அவருடைய மனசுக்குள்ள ஏதோ ஒரு தூய கணித பதில் இருக்கிறது. ஆனா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சொல்றான். கணித கேள்வியை கேட்டுட்டு வேற பதில்களும் சொல்றாங்க. எனக்கு தெரியாதுங்க, 1 நிக்கிறதா 2 உட்கார்றதான்னு சொல்றாங்க. தூய கணிதம் என்பது மாறாது, தூய தாவரவியல் மாறாதது போல. சரியா? ஆனால் பிரயோக கணிதவியலாளர்கள் என்ன செய்கிறார்கள், இந்த தூய தத்துவங்களை எடுத்து கொஞ்சம் அங்கும் இங்கும் போட்டு அதிலே இருந்து பிரயோகங்களை கண்டுபிடிக்கிறார்கள். உலகம் அதை பார்த்து வா என வாயை பிளக்கிறது. தூய விஞ்ஞானம், மேலே இருந்து ஒரு பொருளை போட்டால் புவியீர்ப்பு விசை அதை இழுக்கும், அந்த பொருள் கீழே விழும். தூய விஞ்ஞானம். பிரயோக விஞ்ஞானம் என்ன, இந்த பக்கம் விழுகிற அந்த வேகத்தை விட கூடிய வேகத்திலே இந்த பக்கம் ஒரு விசை அந்த எதிர் திசையிலே தாக்குமானால் அது என்ன, நியூட்டன் விதியெல்லாம் படிச்சிருப்பீங்களே இல்லையோ? சர்ச்சில் இதெல்லாம் சொல்லித்தரது இல்லையா? வேற சர்ச்சஸ்லையும் சொல்லித்தரதில்லை. இதெல்லாம் ஸ்கூலுக்கு போயிருந்தால் படிச்சிருக்கலாம். சரியா? மற்றது இன்னொரு விஷயம், துக்க செய்தி, ஆவியானவர் இதெல்லாம் வெளிப்படுத்த மாட்டார். மகனே சொல்லும் ஆண்டவரே, நியூட்டன் தெரியுமாடா? யார் அது, தேவ தூதனா? இல்லையடா, அவன் விதிகளை அர்த்தம். ஓ, தலை விதியா? இல்லை இல்லை, வேறு விதிகள். இது தலையிலே வருகிற விதி அல்ல, புத்தகத்திலே வருகிற விதி. இது ஆவியானவர் சொல்லிக் கொடுக்க மாட்டார். காபிரியால வந்து சொல்லுவாங்க, சில பேர் ஆத்தங்கரில் போய் நின்றோன்னு இந்த தூதன் வந்து சொல்கிறாரே, நியூட்டன் விதியெல்லாம் சொல்லிக் கொடுக்குதா? இதெல்லாம் படிக்கணுங்கடி. சரியா? இதெல்லாம் எடிட் பண்ணிடுங்க. சரியா? வழங்குதா? நியூட்டனின் விதி. சரியா? அப்போ தூய விஞ்ஞானம். அப்போ என்ன நடக்கிறது, ரைட் பிரதர்ஸ், 1904 தானே, 1904, இந்த புவியீர்ப்பு விசைக்கு கூடிய அளவில் ஒரு எதிர்விசையை பிரயோகப்படுத்தி கொஞ்ச தூரம் ஒரு உலோகத்தை ஓட விட்டார்கள், விமானம் பிறந்தது. சரியா? இப்படி இன்றைக்கு பிரயோக உலகம், கதிர்கள் இருக்கின்றன, சத்தம் இத்தனை வேகத்திலே ஓடுகிறது, ஒளி இத்தனை வேகத்திலே ஓடுகிறது. ஓகே, இதெல்லாம் தூய விஞ்ஞானம். இவற்றை பரிபாலனை செய்து அங்கு கொஞ்சம் தொட்டு இங்கு கொஞ்சம் தொட்டு அதை அடக்கி இப்படி செய்கிறது பிரயோக, பியோர் சயின்ஸ் அப்ளைட் சயின்ஸ், பியோர் மேத்ஸ் அப்ளைட் மேத்ஸ். இதுபோல பியோர் ஃபெய்த் அப்ளைட் ஃபெய்த், தூய விசுவாசம். தூய விசுவாசம் என்ன தெரியுமா, வேத தூய சத்தியம், பிரயோக சத்தியம் இருக்கிறது. தூய சத்தியம் என்ன தெரியுமா, வேதம்.
வேதம் சொன்னால் அது மாறாது. அது 1600 வருஷத்துக்கு முன்னே சொல்லப்பட்டதா இருந்தாலும் இன்றும் அது மாறாது. ஏனென்றால் 1600 வருஷத்துக்கு முன்பு மேலே போட்ட பொருள் எந்த வேகத்திலே கீழே விழுந்ததோ அதே வேகத்திலே தான் இன்றும் மேலே போடப்பட்ட பொருள் கீழே விழுகிறது. நூற்றாண்டுகள் பல கடந்தாலும் புவியீர்ப்பு விசையினுடைய சக்தி மாறவில்லை. புரியுதா? இது தேவனுடைய வார்த்தை, தூய வார்த்தை, அது தூய சத்தியம். அறிவு கட்டவர்கள் என்ன செய்கிறார்கள், இவர்கள் பல்கலைக்கழகங்களுக்கு போய் விஞ்ஞானம் படிக்கிறார்கள், பொறியியல் படிக்கிறார்கள், ஒவ்வொன்று படித்துவிட்டு பிரயோக ஞானத்தை பெற்றுக்கொள்கிறார்கள், அப்ளைட் நாலேஜ். இப்போ அவங்களுக்கு என்ன இருக்குது தலையில, அப்ளைட் நாலேஜ், பிரயோக அறிவு. என்ன இருக்குது சொல்லுங்க? வேதம் என்ன அறிவு? தூய அறிவு. பிரயோக அறிவை வைத்து தூய அறிவை புரிந்து கொள்ள முடியாது. தூய அறிவை கொண்டுதான் பிரயோக அறிவு செயல்படுகிறது. புவி ஈர்ப்பு விசையை வைத்துத்தான் விமானங்களையும் ராக்கெட்டுகளையும் உண்டாக்குகிறான், பட்டம் விடுகிறான், சரியா? ஆனால் பிரயோக விஞ்ஞானம் மாறிக்கொண்டே போகும். தூய விஞ்ஞானம் அந்த அந்த நியதிகள் இருந்து கொண்டே இருக்கும். புரியுதா? அதுபோல இன்றைக்கு ஒவ்வொரு விஞ்ஞானி ஒவ்வொன்று சொல்லுவான், பிறகு மாற்றுவான், சரியா? ஆனால் வேதம் மாறாது. பிசாசு என்ன செய்வான் தெரியுமா? இந்த பிரயோக அறிவை தலைக்குள்ளே புகுத்தி அந்த அறிவை கொண்டு தூய அறிவை விளங்க முயற்சி செய், விளங்காவிட்டால் அது பொய் என்று சொல்ல வைக்கிறான். புரியுதா? அதனால் இன்றைக்கு உலகம் ஆண்டவர் இல்லை என்று சொல்லுகிறது, பரலோகம் இல்லை என்று சொல்லுகிறது, பிக் பேங் தியரி என்று சொல்லுகிறது, சரியா? அமெரிக்காவில் ஒரு அழகான பம்பர் ஸ்டிக்கர் இருக்கு, எனக்கு ரொம்ப விருப்பம், அந்த காருக்கு பின்னால் ஒட்டிருக்குமே. ஒரு காரில் பார்த்தேன், அப்புறம் மொதல் தடவை நான் பார்த்தேன் 1993 இப்போ அடிக்கடி பார்க்குறேன். ஐ பிலீவ் இன் த பிக் பேங் தியரி. காட் செட் அண்ட் பேங் எவ்ரி திங் வாஸ் கிரியேட்டட். அநியாயம் சொன்னது இல்லையா? தமிழில் சொல்லியிருக்கணுமா? அமெரிக்காவில் தமிழை ஒட்டி இல்லை அதில், சரி வேணாம் விட்டுருங்க. இப்போ உங்களுக்கு நான் சொல்லுகிறது விளங்குகிறதா? இன்றைக்கு பிள்ளைகளை எடுத்தால் அவர்களுக்கு அறிவு கூடுதலாக பண்டைய பிள்ளைகளை விட பெரிய அறிவு இருக்கிறதாக சொல்லுகிறார்கள். உண்மை அதுவல்ல. அந்த கால பிள்ளைகள் இன்றைக்கு பெற்றாரையும் தாத்தா பாட்டிமாரையும் கோபி காலத்தவர்கள் என்று சொல்லுகின்ற யங் ஜெனரேஷன் கேளுங்க, அன்று அவர்களுக்கு இருந்தது தூய அறிவு, இன்று உங்களுக்கு இருக்கிறது பிரயோக அறிவு. நீங்கள் பாவிக்கிற விதத்திலே மொபைல் ஃபோன் உங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் தாத்தாவுக்கும் பாவிக்க தெரியாது, ஆனால் அவர்களுக்கு தெரிந்த எத்தனையோ தூய அறிவு உங்களுக்கு கிடையாது, சரியா? பொம்பளை சிரிச்சா போச்சு, போயில விரிச்சா போச்சுங்கிறது தூய அறிவு. பொம்பளை சிரிச்சா அவ கற்பையே இழந்துருவா. எப்படி? முதல்ல சிரிப்பா, அப்புறம் நெருங்குவா, அப்புறம் அவன் நெருங்குவான், சூறையாடுவான் கற்பை, சரியா? ஆனால் இப்போ வந்து நமக்கு தெரிஞ்ச ஸ்மைலிஸ் எல்லாம் அவங்களுக்கு தெரியாது. ஸ்மைலிஸ், இமெயில் அடிக்கும்போது சிரிக்கிற மூஞ்சி போடுறோம், கண்ணடிக்கிற மூஞ்சி போடுறோம், மொபைல் ஃபோனில் எஸ்எம்எஸ் அடிக்கும்போது ஐ லவ் யூமா அப்படின்ட்டு இப்படி ஒரு இது, அதெல்லாம் நம்ம மாமி அடிக்க தெரியாது, சரியா? அவங்களுக்கு தெரிஞ்ச மூஞ்சி ஒரிஜினல் மூஞ்சி. அந்த ஒரிஜினல் மூஞ்சியில் ஒரிஜினல் சிரிப்பு வந்தால் ஒரிஜினல் ஆம்பளம் உன்னையை கடத்தி கொண்டு போய் கெடுத்துருவாண்டிங்கிறது அவங்களுக்கு தெரியும். நம்ம ஆளுக ஃபோன் நேரடியாக சிரிக்காட்டியும் டெக்னிக்காக சிரிக்கிறதுக்கு இவங்களுக்கு தெரியும். நேரடியாக கண்ணடிக்க தெரியாட்டியும் டெக்னிக்காக கண்ணடிக்கிறதுக்கு இவங்களுக்கு தெரியும். ஸ்கைப்பில் சட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஸ்மைலிஸை கிளிக் பண்ணுனா இப்படி ஒரு பெரிய கொலம் வருது. எத்தனை மூஞ்சி நம்ம மாமிக்கு அதில் ஒரு மூஞ்சாவது தெரியுமா? நம்ம டேடிக்கு அதில் ஒரு மூஞ்சாவது தெரியுமா? ஸோலா உங்களுக்கு இந்த அப்ளைடு ஃபேஸ் தான் இருக்குது, அவங்களுக்கு தூய ஃபேஸ் தெரியும். அப்போது இன்றைக்கு இருக்கின்ற இந்த மொபைல் ஃபோன் டெக்னாலஜி கோச்சிக்கிறாதீங்க, ஐடி டெக்னாலஜி, சரியா? இதெல்லாம் வச்சுக்கிட்டு பெரிய அறிவாளின்னு நினைக்கிறான்.
புரியுதா? பைபிள் வாசிக்க போர் அடிக்கிறான், விளங்கினா தானே இவனுக்கு, விளங்கினா தானே இவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னது மைக்ரோசாஃப்ட்டு. ஐயோ உங்களை இல்லை நான் சொல்கிறேன், ஆனால் உங்களையும் தான், உங்களை இல்லை. சரியா? எனக்கு தெரிஞ்ச ஐடிக்காரர் ஒருத்தர் தான் இவர். வேறு யாராவது ஐடிக்காரங்க இருக்கீங்களா? ஐடின்னு சொன்னால் இட், ஹீ ஷீ இட், அதனால் அந்த அது, அவன் அவள் அது. கவனிக்கோ, இவ்வளோ உங்களுக்கு விளங்குதா நான் என்ன சொல்கிறேன்ட்டு. இன்றைக்கு உலகத்தில் பெரிய வளர்ச்சி இருக்கிறதே, விமானங்கள் பறக்கின்றன, எவ்வளவோ விஷயங்கள் செய்கிறானே, இது தூய அறிவா? அல்ல, இது பிரயோக அறிவு. இந்த பிரயோக அறிவை தலைக்குள்ளே அனுப்பிவிட்டு தூய அறிவை நம்ப சொன்னால் நம்ப முடியுமா ஐயா? அதாவது ஒருத்தருக்கு கருத்த கொழும்பான் மாம் மரத்திலே கிளிமூக்கு மா வாதை இணைத்து அதை கீழிருந்து மேலாக சுற்றி கட்டி, சரி தெரிஞ்ச உங்களுக்கு தெரிஞ்சா அந்த பட் செய்கிற விதம் இப்படி வெட்டக்கூடாது, இப்படி சரித்து வெட்டணும், அப்படியெல்லாம் வச்சு செய்கிறதுக்கு டெக்னிக் தெரியும். தெரிந்தாலும் இவன் தாவரவியலாளன் அல்ல. தாவரவியலாளன் ஆவதென்றால் தூய தாவரவியல் படிக்க வேண்டும். ஒரு மண்ணை எடுத்தால் அதில் பிஹெச் எந்த அளவுக்கு இருக்கிறது, பிஹெச் செறிவு, அந்த மண்ணிலே எத்தனை கனி உப்புக்கள் இருக்கின்றன, இந்த பிஹெச் லெவல், இந்த யூரியா லெவல், இந்த இதெல்லாம் எந்த அளவுக்கு இருந்தால் இந்த இடத்துல மகமரம் விளையும், இது அவனுக்கு தெரிய வேண்டால் அவன் தூய தாவரவியல் படிக்க வேண்டும். சும்மா வாத வெற்றவனுக்கும் நம்ம தேயிலை, இப்போ நான் ஒரு தேயிலை தோட்டம், குட்டி தேயிலை தோட்டம் வச்சுருக்கேன். அந்த தேயிலை தோட்டத்தை எங்கே குழி வெட்டணும், எத்தனை அடியில் வெட்டணும், எவ்வளோ ஆழத்துக்கு, எப்போ குழி வெட்டி எவ்வளோ காலத்துக்கு பிறகு தாவரத்தை உண்டணும், சரியா, அதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் கொழுந்தெடுக்க தெரியாது. எனக்கு கொழுந்தெடுக்க தெரியாது. கொழுந்தெடுக்கிறதுக்கு பணம் கொடுத்த பிறகு இந்த கிராமத்துலேருந்து சில பேர் வந்து கொழுந்து எடுத்துட்டு எனக்கு 20 கிலோ எடுத்து கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து அனுப்புவேன். அவர்கள் தான் கொழுந்து எடுக்கிறார்கள் என்றாலும் அவர்களுக்கு தேயிலையை பற்றி ஒன்றும் தெரியாது. எனக்கு கொழுந்து எடுக்கவே தெரியாது, ஆனால் தேயிலையை பற்றி அவ்வளவும் தெரியும். புரிகிறதா? அப்போ அவர்கள் செயல்படுத்துகிறவர்கள், நான் கட்டிலே சாய்ந்திருக்கிறவன். அவர்கள் நினைக்கிறார்கள், தேயிலை மரத்தோடு விழுந்து கிடக்கிறது நாங்கள் தான், காலையில் வந்தால் அந்தி வரைக்கும் தேயிலை மரத்தோடு இருக்கிறோம், அந்தாளுக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் உண்மை என்ன, அவங்க அதில் கடந்தாலும் அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நமக்கு தான் தெரியும். புரியுதா உங்களுக்கு? அதுபோல் உலக ஞானம் கிறிஸ்தவர்களுக்கு அவ்வளவு கிடையாது, சரியா? ஆனால் உலகத்தில் இருப்பவர்களுக்கு அந்த ஞானம் அதிகமாக இருக்கிறது. அவர்கள் நம்மை முட்டாள்கள் என்று நினைக்கிறார்கள், நம்மை பாமரர்கள் என்று நினைக்கிறார்கள். பைபலாம் பைபிள் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? அவர்களுக்கு கொழுந்து எடுக்க தான் தெரியும், தேயிலையை பற்றியும் அது விளையும் மண்ணை குறித்தும் அத்தனையும் தெரிந்தவர்கள் உள்ளே இருக்கிறார்கள். தூய அறிவு, வேத அறிவு. ஆகவே தூய அறிவு என்கின்ற வேதத்தால் கிடைத்த ரட்சிப்பை தலைச்சீராவாய் மாட்டிக்கொள்ளவாம். நான் ரட்சிக்கப்பட்டு விட்டபடியினால் எனக்கு தூய அறிவு இருக்கிறது. என்ன தூய அறிவு? வேதம் தான் உண்மை என்கின்ற அறிவு. ஆகவே இந்த உலக அறிவாகிய அந்த பிரயோக அறிவு என் தலையை தாக்கி என்னை குழப்பாதபடி நான் ஹெல்மெட் போட்டிருக்கிறேன். வழங்குதா உங்களுக்கு? ஆனா இது இப்ப உள்ள மாடர்ன் ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட் அல்ல, இது ரோம போர் சேவகனுடைய ஹெல்மெட். இன்றைக்கி நிறைய பேர் வந்து ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட் போட்டுக்கிட்டு மற்றவன் செய்கிற எதுவுமே நமக்கு தேவையில்லை, நாங்கள் சர்ச்சுக்கு வந்தோமா உட்காந்தோமா போனோமா அப்படின்லாம் இருக்காங்க. அந்த ஃபுல் ஃபேஸ் போட்டுக்கிட்டு இருக்க வேணாம், சரியா? தலையை மாத்திரம் மூடிக்கொண்டு இருங்க. இப்போ உங்களுக்கு புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு? கஷ்டமாக இருக்கா? புரியுது தானே உங்களுக்கு? உங்கள் தலைக்கு வருகின்ற அறிவை குறித்து கவனமாக இருங்க. உலகத்தில் வேலை செய்ய படிங்க, சரியா? உலகத்தில் வேலை செய்யணும் சம்பாதிக்க, அதுக்கு படிங்க, பெரிய பிஹெச்டியெல்லாம் வாங்குங்க. ஆனால் உங்கள் பிஹெச்டி பைபிளை புரியப்படுத்தாது. எனக்கு 3 PhD இருக்குது, 1-க்கு 2-க்கு 3 இருக்குது. அந்த 1 PhD கொண்டும் எனக்கு வேதத்தை விளங்கிக் கொள்ள முடியாது. வேதத்தை விளங்குவதற்கு எனக்கு ரட்சிப்பு கொடுத்த என் ரட்சகர் எனக்கு அந்த அறிவை கொடுக்க வேண்டும். புரிகிறதா? ஏனென்றால் இது தூய அறிவு. பிஹெச்டியை வச்சு வேணால் சும்மா ஸ்டைலாக கான்ஃபரன்ஸ் நடத்தலாம், ஆனால் உண்மையாக ஒரு மனுஷன் ஆயத்தமாக இருப்பதென்றால் தூய அறிவாம் வேதத்தோடு அவன் இருக்க வேண்டும், வேதத்தை வாசிக்க வேண்டும், சரியா?
யாராவது பியூர் சயின்ஸ் படிச்சிங்களா? நீங்கள் போயிட்டு கிளாஸில் உட்காரும்போது படிச்சிங்களா? யாராவது பியூர் சயின்ஸ் படிச்சிங்களா? ஏலவிலுக்கு பியூர் சயின்ஸ் படிச்சிங்களா? நீங்கள் கிளாஸில் முதல்ல உட்கார்ந்து படிக்கும்போது விசை, தாக்கம், நியூட்ரனின் விதிகள்லாம் சொல்லும்போது ஏண்டா வந்தோன்னு இருக்கும் தானே? இப்போ புரியுதா? ஆனால் இப்பயும் புரியலை. சந்தோஷம். ஏலவில் செஞ்சு பாஸ் ஆனீங்களா? எவ்வளோ கொடுத்தீங்க? இன்னும் புரியலைன்னா எவ்வளோவாது கொடுத்துருப்பாங்கன்னு நினச்சேன். அப்படி தான், அதுக்காக எனக்கு கொடுக்க வேண்டிய கருவாடம் மிஸ் பண்ணிடாத அம்மா தாயே சுனாமதி. ரைட், கவனிங்கோ. ஆரம்பத்தில் அப்படி இன்றைக்கும் வேதத்தை எடுத்தால் பல விஷயங்கள் புரியாது, ஆனால் அதுதான் தூய உண்மை, அதுதான் சத்தியம். அதிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. புரியலே, புரிய தேவல்ல, ஆனால் அதுதான் உண்மை. அந்த வார்த்தை இருந்தது, எங்க இருந்தது தெரியாது, எப்படி இருந்தது தெரியாது, இருந்ததா அவன் இருந்தது எப்படி தெரியும்? வேதம் சொல்லுகிறது. உனக்கு அறிவில்லை, இல்லாட்டி பரவாயில்ல, அதுதான் உண்மை. அவன் அறிவில்லை என்றதை சொல்லுகிறான், உனக்கு பிரயோக அறிவில்லை, தூய அறிவு இருக்கிறது. தலையை காத்துக்கொள்ளுங்கள், தேவையில்லாத அறிவு உங்களுக்கு வந்து குழப்ப வேண்டாம். சரியா? வேலை செய்யணுமா படிங்க, அதோட விட்டுருங்க. அதை வச்சுட்டு சர்ச்சுக்குள்ள வந்து தூய அறிவை பெற்றுக்கொள்ள ரட்சிப்பை வைத்துக்கொண்டு உட்கார்ந்துருங்க. சரியா? கடைசி வாசிங்க. தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போ முதலில் சொன்ன ஐந்தும் உங்களை பாதுகாக்க. சரியா? சொல்லுங்க, எல்லாம் ஆர்டரா சொல்லுங்க, பைபிளை பார்க்காம சொல்லுங்க, நோட்ஸை பார்க்காம எல்லாம் என்ன பாருங்க, எங்க எந்த அளவுக்கு உள்ள போயிருக்குன்னு பார்ப்போம். முதலாவது என்னது? சத்தியம் எனும் பெல்ட். பெல்ட்டால யுத்த நேரத்தில் அடிக்க முடியாது தெரியுமா, புள்ளைய அடிக்கலாம். சரி, அதுவும் இந்த நாட்டில் முடியாது, போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போயிடும். சரியா? சிலோன்ல இந்தியாவில் புள்ளைக்கு பெல்ட்ல அடிக்கலாம், சில பேர் பொண்டு அடிக்கும் அடிக்கிறாங்க, சில பேர் பொண்டு அடி அதுல பெல்ட்டு கட்டி அடி. ஓகே, அதை வேணாம், நமக்கு என்னதுங்க அது. சரியா? இது வெளியே இருக்கிற ஒரு, இது தாக்க முடியாது, இது உடுப்பை பிடிச்சிக்கிறது. ரெண்டாவது நீதியனும் மார்க், அதை கழட்டிட்டு அடிக்க இயலாது. சரியா? வேண்டுமானால் கொசு அடிக்கலாம், எதிரியை தாக்க முடியாது. மூன்றாவது பாதரச்சை, செருப்பால் அடிக்கலாம், எவனாவது ஐ லவ் யூ சொன்னான். இந்த காலத்தில் அப்படியா? எவனாவது ஐ லவ் யூ சொன்னா இவன் எஸ்எம்எஸ்ல பதில் அடிச்சிடறாளே, ஐ டூ லவ் யூன்னு. சரியா? செருப்படி, செருப்பால் அடிப்பது போக இப்போ எஸ்எம்எஸ் அடிக்கிறாள். அடிக்கிறாள் என்பது தூய உண்மை, பிரயோக உண்மை. அன்று செருப்பால் அடித்தால் இன்று எஸ்எம்எஸ் அடித்தாள். விளங்கியிருந்தா சிரிச்சிருப்பீங்க, தேங்க்யூ. சரியா? செருப்பால் அடிக்க முடியாது யுத்தத்தில், அது தாக்குகின்ற ஒரு 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 அணிகள் நல்ல காப்பாற்றுகின்றது. நாலாவது விசுவாசம் எனும் கேடகம், கேடகத்தால் அடிக்க முடியாது தானே, அது காப்பாற்றுவது தான். சரியா? அடுத்தது ரட்சணியம் எனும் தலைச்சீரா, ஹெல்மெட்டால் குத்த முடியாது தானே. சரி, ஆகவே இந்த ஐந்து விஷயங்களாலும் தாக்க முடியாது, ஆனால் யுத்த வீரன் என்பவன் தன்னை பாதுகாக்கின்ற டிஃபென்சிவ் சோல்ஜர் மாத்திரமல்ல, ஒஃபென்சிவ் சோல்ஜர், தாக்குகின்றவன். அப்போ தாக்குவதற்கு ஆயுதம் தேவையல்லவா? எதை வைத்து தாக்க போகிறீர்கள்? தேவனுடைய வார்த்தை என்கின்ற ஆவியின் பட்டயம். யார் நம்முடைய எதிரி? மேலே சொல்லுகிறார் அவர், மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்கள் அதிகாரங்கள் இந்த பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள் வான மண்டலங்களில் பொல்லாத ஆவிகளின் செயல்கள், பிசாசு. பிசாசை அடித்து விரட்டவென்றால் வார்த்தையால் தான் முடியும், தாயத்தால் முடியாது, மந்திரத்தால் முடியாது. வார்த்தை, ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், பட்டய உரையை அல்ல. கவனிங்க, நல்லா சொல்றேன், எடுக்கிறங்க. பட்டய உரை அல்ல. பட்டய உரை என்றால் என்ன? வேத புத்தகம். உங்கள் கையில் இருக்கிற வேத புத்தகம் இருக்கிறதே, அது பட்டய உரை. பட்டயம் என்பது அதற்குள்ளே இருக்கிற வார்த்தை. எக்ஸாசிஸ்ட் ஒரு படம் பார்த்தீங்களா? என்ன இவர் இந்த முறை ஒரே படப்படமா பேசிக்கிட்டு இருக்கிறார்? நீங்க என்ன பண்றீங்கிறத ஆவியானவர் வெளிப்படுத்தி இருக்கார், அவ்வளவுதான். சரியா? எக்ஸாசிஸ்ட்ங்கிற ஒரு பேய் படம் ரொம்ப காலத்துக்கு முந்தி வந்தது. அந்த படத்தில்
பேய் பிடிச்சது வரும் போது என்ன தெரியுமா செய்யறாங்க, அந்த ஃபாதர் என்ன செய்யறாரு, பைபிளை பிடிக்கிறார், சிலுவையும் பிடிக்கிறார். அதுவும் இருக்குது பாசப்படுறதுக்கு எவ்வளோ ஞாபகம் இருக்கு எக்ஸாசிஸ்ட். ஐயோ நான் அதை பார்த்துட்டு முந்தி பயந்த பயம் இருக்கே. கண்டி டவுனில் ஒரு கடையில் பார்த்துட்டேன், அந்த கட்டிலெல்லாம் மேலே போகிற சீனை பார்த்துட்டேன். ஒரே ரன், கண்டி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், அங்கேருந்து வீடு வரைக்கும் ஓடி போயிட்டு பயத்தில் கதவை தட்டுனா திறக்கிறாங்க அம்மா. அம்மாவை பார்க்கும்போது பேயை பார்க்குற மாதிரி இருந்தது. இன்றைக்கி நிறைய பிள்ளைங்க சொல்லுது எங்கள் அம்மா பார்க்கும்போது பேய் மாதிரி தான் இருக்குது. அது அந்த எக்ஸாசிஸ்ட் படம்னால இல்லை, சில கூத்துக்களை ஆட விடாதனால. சரியா? சரி அதை விடுங்க. அப்போது பைபிளை படிக்கிறாங்க, சில பேர் வேதத்தை தலைமாட்டில் வச்சுட்டு படிப்பாங்க, கெட்ட கனவு வரக்கூடாது. சரியா? அது பட்டயம் அல்ல, அது பட்டய உரை கையில் இருக்குதே. அதனால தான் எனக்கு சில நேரம் ஜோக்காக இருக்கும், சில நேரம் சில பேர் என்கிட்ட கேட்பாங்க நீங்கள் பைபிள் தூக்கிட்டு போகிறது இல்லையான்ட்டு. இப்போ நான் எல்லா இடத்துக்கும் பைபிள் தூக்கிட்டு போக மாட்டேன் தெரியுமா உங்களுக்கு, மேடைக்கு கூட பைபிள் தூக்கிட்டு போக மாட்டேன். இப்போ இதை நிறைய பேர் பைபிள்னு நினைக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம், தேங்க்யூ. என்கிட்ட சொல்லுவாங்க பைபிளை அமைச்சிருவேன், நானும் சரி நம்புனா நம்பு, எனக்கு என்ன. பைபிள் எங்கே இருக்கணும், இங்கே இருக்கணும். சரியா? ஒரு நாளைக்கு எவ்வளோ பைபிள் வாசிக்கிறேன், எவ்வளோ பைபிள் வாசிக்கணும், ஒரு நாளைக்கு எந்த அளவு, ஒரு மனுஷனுக்குள்ளே எந்த அளவு பைபிள் இருக்கணும், அது ஒவ்வொருனுடைய தனி. அவன் அந்த பட்டயத்தை எப்படி தூய்மையாய் வைத்திருக்கிறான். ஒரு உண்மையான போர் சேவகன் என்ன தெரியுமா செய்வான், ஃப்ரீ டைமில் அந்த பட்டயத்தை எடுத்து க்ளீன் பண்ணி பாலிஷ் பண்ணி அழகாக வச்சிருப்பான். சரியா? ஏன்? அதன் மேல் அவனுக்கு ஒரு பாசம். தாவீதினுடைய பலவான்கள் பட்டயத்தை பிடித்து சண்டை பிடித்து அந்த பட்டயம் அவருடைய கையிலே ஒட்டி கொண்டது. சரியா? அந்த பட்டயம் என்பது வேத புத்தகத்துக்கு உள்ளே இருக்கிற வார்த்தை. நிறைய பேருக்கு வார்த்தை இங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லை, ஆனால் பெரிய அழகான ஸ்டைல் புக்கா இங்கே இருக்கு. சில ஆக்களை பார்த்தா நான் பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸுக்கு படிச்சு கொடுக்க போவேன், நான் பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸில் பேச போகிறேன்னா பைபிள் கொண்டு போக மாட்டேன். அது நான் பைபிள் புக்காக பயன்படுத்தாதனால எனக்கு அது மறந்துடும், அது மறக்கிறதுக்கு லேசான ஒரு பொருள். ஏன் பிரசங்கத்தை கேட்கறதுக்கு வர்றவங்க பொருசு பெருசா வந்து அப்படிம்பாங்கன்னா தம்பி எங்க இருந்து வந்திருக்கிறீங்க, நான் உண்மையா நடந்த ஒன்று சொல்றேன், தம்பி எங்க இருந்து வந்திருக்கிறீங்க, நான் சிலோன், ஸ்ரீலங்காவா, ஜாஃப்னாவா, இல்லை இல்லை கண்டி, நானும் ஒருக்கா வந்திருக்கேன். எப்போ வந்தீங்க பாஸ்டர்? நான் ஒரு முறை போகும்போது கொலம்போவில் வந்து ஒரு ஒரு 2 மணி நேரம் இருந்திருக்கிறேன். நான் வெளியே பார்த்தேன், அழகான நாடு, கொஞ்சம் நம்மட கேரளா மாதிரி. ஓகே சரி, தேங்க்யூ. ஓகே தம்பி, பிறகு சந்திப்போம். பிரசங்க டைமில் என்னைய கூப்பிட்ட பிறகு தான் அந்த ஆளுக்கு தெரியும், ஓ இது தான் பிரசங்கம் பண்ண வந்திருக்கோ, பார்க்க பச்சை பாவி மாதிரி இருந்துச்சே. எனக்கு அவரை பார்க்கும்போது நான் ரசிக்கப்படலையோன்னு நினச்சேன். ஆனால் பிரசங்கம் பண்ண வந்த நானே பைபிள் கொண்டர்ல. ஆனால் அதே கான்ஃபரன்ஸில் நான் அடிக்கடி விடுற ஜோக்கை விட்டேன். என்னது? யூதா 2 அதிகாரம் 1வது வசனம்னு சொன்னேன், அவரும் திருப்புறாரு. அண்ணே, ஏன்னா அவர் என்னை தம்பின்னு தானே கூப்பிட்டாரு. சரி, சில யங் பாஸ்டர்ஸ் பாஸ்டர்ஸ் ஒய்ஃப் மாரெல்லாம் முன்னுக்கு உட்காந்துட்டாங்க, அந்த பைபிள் வாசிக்க ஒரு சிஸ்டர் இருந்துச்சு, அதெல்லாம் திருப்பிச்சு, மாப்பிள்ளையும் திருப்புறாரு. அப்போ தான் தெரிஞ்சுக்கிறேன், நீ என்னடி நீ, ஆ பைபிளில் எத்தனை அதிகாரம் இருக்குது, எந்த புத்தகத்தில் எந்த அதிகாரம் இருக்குது, இதெல்லாம் தெரியலை. பெருசாக புருஷாக இங்கே அடிச்சுக்கிட்டு வந்துடுறேன். அதே உங்களுக்கு தெரியுமா, கம்பக்கூட்டில் பைபிள் அடிச்சுக்கிட்டு போனால் என்ன நடக்கும்னு சொல்லுங்கள் பார்ப்போம். அந்த பைபிள் நாரும், அவ்வளவுதான் நடக்கும். வசனத்தையே நாரடிக்கிறவர்கள் உண்டு. ஆனா கேட்டா இப்படி சொல்லுவானுங்க, என்ன தெரியுமா சொல்லுவானுங்க,
ஒரு பைபிள் எந்த அளவுக்கு அழுக்கா இருக்கோ அந்த அளவுக்கு அவனுடைய கிறிஸ்தவம் தூய்மையாயிருக்கும். எந்த அளவுக்கு ஒரு தன்னுடைய பைபிள் தூய்மையாயிருக்கிறதோ அந்த அளவுக்கு அவனுடைய கிறிஸ்தவம் அழுக்காயிருக்கும். சரி, நீ என்ன எச்சி போட்டு சேறு போட்டு தூணு துப்பி வச்சிருக்க வேண்டியது தானே தூய கிறிஸ்தவத்தை காட்ட? இந்த தெய்வமே, சரி அதை விடுங்க. ஆவியின் பட்டயம் என்பது பட்டய உரை அல்ல. இந்த பைபிள் மாதிரி கையில வச்சிருக்கீங்க பைபிள், அது வெறும் உரை. அதற்குள்ளே இருக்கிறதே வசனம், அதுதான் பட்டயம். பட்டயத்தை பயன்படுத்தும் போது உரையோடு பயன்படுத்த முடியாது. ஓ பிசாசே, இரு வருகிறேன், இரு. ஐயோ, யாக்கோபுல தான் இருந்துச்சு. இரு பிசாசே, அவசரப்பட்டு அடிச்சிடாத, கொஞ்சம் இரு. தெரியுமா, நிறைய பேருக்கு பிசாசுக்கு எதிர்த்து நின்னுங்கள், அவன் ஓடி போவான் தெரியும். அதே வசனத்துல முத பகுதி தேவனுக்கு கீழ்படிந்திருங்கிறது தெரியாது. நிறைய பேருக்கு பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியினாலே ஆகும். ஆகவே ஆவியினாலே என் மகளுக்கு ஒரு மாப்பிளையை கொடும். ஆவியாலே எப்படி மாப்பிள கொடுக்கிறது? அதே வசனத்துல முன்னுக்கு செருபாபேலுக்கு தேவாலயத்தை குறிச்சு சொல்லு சகரியாவேன்னு சொன்னது இவங்களுக்கு தெரியாது. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். யார் சொன்னது? நான் சொல்லுகிறேன். சரி, அது யார் முந்தி சொன்னது? முந்தி எங்கள் பாஸ்டரும் சொன்னார். பைபிள்ல யார் சொன்னது? பவுல். பவுலா இல்ல, அவரும் அந்த மாதிரி சொன்னார். அந்த மாதிரி சொன்னாரா? எவ்வளவு புல்டா போண்டா கஞ்சா கப்சா இருக்கு தெரியுமா? நீங்களாவது பரவாயில்ல, பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ்ல மோசை விட்டு பொண்டாட்டி சாரால்னு சொல்றானே அப்பா. பாஸ்டர்ஸ் கேத்தூரால் யாருன்னு தெரியலையே, நிம்ரோட்ட பொண்டாட்டிங்கிறது ஒண்ணு. உங்களுக்காவது தெரியுமா கேத்ரால் யாருன்னு? சரி, நமக்கு என்னத்துக்கு? இந்த மாதிரி பல ஞானங்கள் எனக்கு கிடைக்கும். இதெல்லாம் இந்த கம்பு கூட்டில் பைபிள் வைக்கிறாங்க. ஹலோ, நீங்கள் கம்பு கூட்டில் பைபிள் வச்சாலும் சரி, தலை மேலே வச்சாலும் சரி, சரியா? நான் போய்க்கு ஊரே மாத்திரத்துக்கு இப்படி ஒன்று தூக்கிட்டு திரிவேன். பைபிளெல்லாம் தூக்கிட்டு வரதில்லை. அப்படி அவசரம்னா இந்த ஐஃபோனில் போட்டு வச்சுக்க. எத்தனை பேரோட ஐஃபோனில் இருக்குது தேவை. தமிழில் எனக்கு தெரியாது பைபிள், அதனால் தமிழில் பார்க்குறதுக்காக கொண்டாடுறேன். சில நேரம் பாசனம் அந்தர்கிட்ட கேட்டு தான் மாறுது இல்லையா? ஓசி, வேதம் இங்கே இருக்க வேண்டும், வேதம் இங்கே இருக்க வேண்டும். வேத அறிவு, வேத ஞானம், வேதத்தை பற்றி புரிந்து கொள்ளுதல், வேதத்தை விசுவாசித்தல் இங்கே இருக்கணும். மனப்பாடமாக இல்லாவிட்டாலும் அந்த வேதத்தினுடைய சகல சத்தியங்களும் உங்களுக்கு இருக்க வேண்டும். நான் இப்படி சொல்கிறேன்னு கோச்சிக்கிறாதீங்க. பாஸ்டர் பரம், நீங்கள் உங்கள் பேர் மறந்து போச்சு. பாஸ்டர் யார் நீங்கள்? கிங்ஸ்லி. இப்போ மற்றது பாஸ்டர், பாஸ்டர்ஸ் லீடர்ஸ் மூப்பர்கள் ஊழியம் செய்கிறவங்க, நீங்கள் என்னோட கோச்சிக்கிட்டால் பரவாயில்ல. குறைஞ்சது ஒரு நாளைக்கு 18 அதிகாரங்களாவது வாசிக்கணும் பைபிள். அதுக்காக 18 தரம் 117வது சங்கீதத்தை வாசிக்கக்கூடாது. என்னண்ணே? அதான் நான் பைபிள் புக்ஸை பற்றி சொல்ல, அதிகாரங்களை பற்றி சொல்கிறேன். ஒரு நாளைக்கு 18 அதிகாரங்கள் எப்படியாவது வாசிச்சிட்டிங்கன்னு சொன்னான். சரியா, 3 மாசத்தில் ஃபுல் பைபிளையும் வாசிச்சிருவீங்க. 1 வருஷத்துக்கு 4 தடவை பைபிள் வாசிப்பீங்க. கஷ்டமாக இருக்கும், அப்புறம் பழகிரும் தெரியுமா? அதுக்கு பிறகு சிம்பிளாக போயிடும். ஏன்னு சொன்னால் பெல்ட் ஷாத் சார், பெல் ஷாத் சார், ஆ ஷாத் ராக் மே ஷா காபித் நிகோ அண்ணா நீ ஆள் சரி அமிஷாயில் எல்லாம் வரும். இல்லைன்னு சொன்னால் பெல்ட்டு. சில நேரம் பைபிள் வாசிக்க சொன்ன பிறகு திக்கு தெரியாத காட்டில் திசை மாறிய பறவைகள் போல சில பேர், 2 படப்பேர் சொல்லிட்டேன் பார்த்தீங்களா, தேங்க்யூ, இப்படி வாசிப்பாங்க. விளங்குதா? தெரியுமா பாஸ்டர், சில பேர் பைபிளை வாசிக்கும் போது அனனியா சப்புராள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் என்னதான் சப்புராள்? வணங்குதா? அவன் ஒன்னையுமே சப்பல்லையே. மற்றது அனனியா ஆனாச்சே, அனனியா சப்புராள் அப்படின்னா, ஓ அனனியா நான் பொம்பளையோ, அவன் என்னத்த சப்புரா? நான் பைபிளில் பார்க்கல. சப்பீராள்,
ஓசையுள்ள கைத்தாளங்களோடும் பேராசையுள்ள கர்த்தாய கைத்தாளங்களோடும் கர்த்தரை துதியுங்கள். பேராசை இல்லை, பேரோசை. சங்கீதம் 59:1 ஒருத்தர் வாசிக்கிற, அந்த கணத்திலே ஞானம் உண்டாவதாக. அந்த கரணத்திலே என்ன கரணமோ, என்ன கரணம் அந்த அந்த கரணம், எந்த கரணம்? தமிழ் தெரியாதா? அந்த கரணம்னா மனசாட்சி. நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் தானே. சரி, கோச்சுக்கிறாதீங்க, கோச்சுக்கிட்டா பரவாயில்ல. எத்தனை பேருக்கு அந்த கரணம் என்றால் இதுவரை தெரியாமல் இருந்தது? கையை தூக்கி காட்டுங்க. ஏன் கேட்கல, ஏன் கேட்கல? நாங்கள் தான் சரி, உங்ககிட்ட வந்து யாராவது கேட்டாங்களா பாஸ்டர் அந்த கரணம்னா என்னான்ட்டு? ஆ, ஏன் தெரியுமா? 51வது சங்கீதத்தை வாசிக்கும் போது என் ஆவியை எடுத்து போடாதையும் அந்த 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 அதுகளை தான் வாசிக்கிறது. நிலை வருமான ஆவியை எனக்கு தாரும், விளங்குடா, அதுதான். அதுலேயே தான் அந்த கரணத்தில் இருக்குது. சில பேர் நினைக்கிறது அந்த குட்டிங்கிறத எழுத மறந்துட்டார். அந்த குட்டி கரணத்தில், அந்த கரணத்திலே ஞானம் விளங்கும். அந்த கரணம் என்றால் மனசாட்சி. ஓகே, சரி, இனி தெரியாதுன்னு கேட்காதீங்க. அப்போ இந்த மாதிரி சும்மா இந்த பைபிள் வாசிக்கிறவங்களையும், சும்மா பைபிளை வச்சுக்கிட்டு சங்கீதம் மட்டும் வாசிக்கிறவங்களையும் நல்லா தெரியும். 23வது சங்கீதத்தை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறது சரியா? சில வசனங்கள், கிறிஸ்துவோடு கூட சில வேலை அறையப்பட்டேன், அந்த 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 வசனம், ஏதோ வாசற்படையில் எண்ணி, இந்த மாதிரி சில ஒரு 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 20 வசனங்களை மனப்பாடம் பண்ணிக்கிட்டு சொல்லும்போது விசுவாசி நீங்கள் நினைப்பீங்க பைபிள் இவர்கிட்ட வெள்ளையாடுதுன்னு. ஆனால் அந்தால் வாழ்க்கையிலேயே உபதியாக பார்த்துருக்க மாட்டது. அப்படி ஒரு புத்தகம் இருக்கான்னு தெரியாது. விளங்குதா உங்களுக்கு? உங்கள் கையில் இருக்கிற பட்டய உரையை, பட்டயத்தை போட்டிருக்கின்ற உரையை வைத்திருங்கள், பிரச்சனை இல்லை. ஆனால் அது அல்ல ஆவியின் பட்டயம், உள்ளே இருக்கிற வார்த்தை, வேத வார்த்தை உங்களுக்கு இருக்க வேண்டும் சரியா? ஆகவே அந்த வார்த்தையை பயன்படுத்தினால்தான் பிசாசை விரட்ட முடியுமே ஒழிய அந்நிய பாஷையிலே பேய் விரட்ட முடியாது, அபிஷேகத்திலே பேய் விரட்ட முடியாது சரியா? எதிரியை தாக்குவதற்கு, சாத்தானை அடிப்பதற்கு வரங்களால் முடியாது, கனியால் முடியாது. எதால் முடியும்? வசனம். அதெல்லாம் தேவை, ஆவியின் கனி தேவை. கனிகள் இல்லை, ஆவியின் கனி. அதுபோல் வரங்கள் தேவை, அபிஷேகம் தேவை சரியா, அழைப்பு தேவை, பரிசுத்தம் தேவை, ஜெபம் தேவை. ஆனால் பிசாசோடு யுத்தம் செய்வதற்கு நமக்கு இருக்கிற தாக்குகின்ற ஆயுதம் வார்த்தை. வார்த்தை தெரியாவிட்டால் மற்ற 5 இருந்தாலும் தப்பி 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 அடி வாங்காமல் இருக்கலாம், ஆனால் நாம் முன்னேற முடியாது. கிறிஸ்தவன் போர் வீரன் என்றால் இவன் ஜெயிக்கிறவனாய் இருக்க வேண்டும். ஓகேயா? சரி, கடைசியாக சில விஷயங்களை உங்களுக்கு சொல்லிவிட்டு, ஐயோ 9:20 ஆயிருச்சு ஆல்ரெடி, இவ்வளோ அவசரம் பாஸ்டர், இன்னைக்கு எங்கே வரைக்கும் போகலாம்? கவனிங்க, சில ஆச்சரியமான, சில பேருக்கு ஆச்சரியமாக இருக்கக்கூடிய சில விஷயங்களை சொல்கிறேன். நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டு வருகிறேன் ஆயத்தத்தை பற்றி. ஆயத்தம் சம்பந்தமாக பவுலடியார் பேசுகிறார், சாத்தானோடு போராட வேண்டும், அதற்கான சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ள வேண்டும் என்று. சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டால் போதாது, அதற்கு முன்னே நம்முடைய வாழ்க்கையிலே இந்த ஆயத்தம் சம்பந்தமாக சில விஷயங்கள் இருக்க வேண்டும் என்று பவுலடியார் அதே அதிகாரத்தில் சொல்லுகிறார். சீக்கிரமாக சொல்லுகிறேன், கேட்டுக்கொண்டு போங்கள். 1வது வசனம் வாசிங்க, பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ள போகிற திருமணமாகாத கிறிஸ்தவ பிள்ளைகள் உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிய வேண்டும். இதுவும் ஒரு ஆயத்தம் தான். இயேசுவின் வருகைக்கு ஆயத்தமாக ஆகிக்கொண்டிருக்கின்ற பிள்ளைகள் உங்கள் பெற்றாருக்கு எப்படி கீழ்ப்படிய வேண்டும்? கர்த்தருக்குள் கீழ்படிய வேண்டும். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்கு தத்தமுள்ள முதலாங்கற்பனையாய் இருக்கிறது. ஓகேயா? வாக்கு தத்தமுள்ள முதலாங்கற்பனை பெற்றாரை கனம். முதல் வசனம் சொல்லுகிறது கீழ்ப்படியுங்கள், இப்போ சொல்லுகிறது நீங்கள். 2-3 வசனங்கள் சொல்லுகின்றன கனம் பண்ணுங்கள். இன்றைக்கு இப்படி கீழ்ப்படிந்தால் என்ன?
என்ன செய்ய, கீழ்படிஞ்சு தொலைக்கணும் தானே, அதனால நான் கீழ்படுறேன். இது கனமுள்ள கீழ்ப்படிவு அல்ல. கீழ்ப்படிவுக்குள்ளே கனம் இருக்க வேண்டும். பெற்றாருக்குரிய கனத்தை கொடுத்து கொண்டு கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படியாமல் கனம் கொடுத்தாலும் சரியில்லை, கனம் பண்ணாமல் கீழ்ப்படிந்தாலும் சரியில்லை. பிள்ளைகள் விளங்கிக் கொள்ளுங்கள், சரியா? ஓகேவா? சரி. பிதாக்களே, அப்பா மாரே, நீங்களும். இப்ப இந்த ரெண்டு வசனத்தை வாசித்த பிறகு அப்பா மார் நொட்டை தேடிக்கிட்டு இருக்கவும் கூட, கீழ்படிய சொல்லியிருக்குது, கனம் பண்ண சொல்லியிருக்குது. அடுத்த வசனம் பாருங்க, உங்களுக்கு தான். பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமலும் கர்த்தருக்கேற்ற சிக்ஷையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. சும்மா நோண்டிக்கிட்டும் இருக்கக்கூடாது பிள்ளைகளை, சரியா? ஒரு ஜெனரேஷன் கேப் இருக்குது. நீங்க 60கள், இவர்கள் 2012 இருக்கிறாங்க. ஓவரா நோண்டக்கூடாது, நோண்டணும். இப்போ பிள்ளைகள் இதை வச்சுக்கிட்டு அப்பா அம்மாருக்கு சொல்லக்கூடாது நோண்டாதேன்னு. நோண்டாதே என்ற ஒரு கற்பனை எங்கும் இல்லை, சரியா? இப்போ இதை சொல்லிட்டேன்னா அப்பா அம்மார் நோண்டாதே என்ற கற்பனை இல்லைன்னு சொல்லி நோண்டிக்கிட்டு இருக்கவும் கூடாது, சரியா? ஏன்னா நோண்டுன்னு ஒரு கற்பனையும் இல்லை, சரியா? ஓவராக கோபப்படுத்தவும் கூடாது. ஒரு பக்குவமாக, ஒரு அவங்க அவங்க வயசுக்கேற்ற விதத்தில் நாங்களும் ஒழுங்காக ஃப்ரெண்ட்லியாக டீல் பண்ணணும். ஓகேயா? பெருசாக சொல்கிறேன், எந்த ஒன்று வந்திருக்குது 6 வயசில், அது 16 வயசில் என்னை என்ன பாடுபடுத்த போதோ. வேலைக்காரரே, நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாக இருக்கிறவர்களுக்கும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடற்ற மனதோடும் கீழ்ப்படிந்து. அதாவது வேலை செய்கிறவங்க, நீங்கள் வேலை செய்கிறவங்க உண்மையாக அந்த வேலைகளை செய்யலாம், அதுவும் ஆண்டருடைய வருகைக்கு ஆயத்தத்துக்கு சம்மந்தப்பட்டிருக்குதான், சரியா? நீங்கள் செய்கிற தொழில், செய்யும் தொழிலே தெய்வம் என்பது பிழை அது அல்ல, ஆனால் செய்யும் தொழிலை நேர்மையாய் செய்தால் ஆண்டவருக்கு அது பிடிக்கும், ஆயத்தத்தோடு அது சம்மந்தப்பட்டிருக்கிறது. மனுஷருக்கு பிரியம், பிரதர் நானே வாசிட்டு போகிறேன் பரவாயில்லையா? மனுஷருக்கு பிரியமாயிருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். உங்களுடைய வேலைகளை தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்க, சரியா? நீங்கள் வந்து சிகரெட் விற்றீங்கன்னா தேவன் சித்தப்படுவாரா? ஆ, சாராயம் விற்றீங்கன்னா தேவன் விரும்புவாரா? இல்லை தானே? உங்களுடைய தொழிலிலே வேதத்துக்கு முரணான விடயங்கள் இருந்தால் நீங்கள் அதை செய்யக்கூடாது. இப்போ நம்ம பிரதர் சாம்சன் இருக்கார், நல்ல ஓவிய கலைஞர். அப்போ அவருக்கு சொல்லப்படுகிறது, வந்து எங்களுக்கு, நாங்கள் இவ்வளவு பணம் தருகிறோம், வந்து இந்த மாதிரியான பிற மத தெய்வ சிற்பங்களை எங்களுக்கு வரைந்து தர வேண்டும், ஓவியங்களை வரைந்து தர வேண்டும். அவர் அதை செய்யக்கூடாது, விளங்குதா? புரியுதா உங்களுக்கு? ஸோ ஆகவே கவனம், இப்போ பாருங்க, நான்லாம் சினிமாவில் பாட்டு படித்தேன், அப்போ இப்போ வந்து சினிமாவுக்கு பாட்டு படிங்கன்னு சொன்னால் நான் பாடக்கூடாது, சரியா? சினிமா போட்டி, பாட்டு போட்டிகளுக்கு நம்ம பிள்ளைகளை போகக்கூடாது. நல்லா பாடுறவங்க இருக்கிறோம், இருக்கிறீங்க. அப்போ நீங்கள் போயிட்டு விஜய் டிவி, என்னது, சூப்பர் சிங்கர், அதில் போயிட்டு நுழையக்கூடாது. ஏன்? அது தேவனுக்கு பிடிக்காது. இல்லை இல்லை, இவர் பாடுறது தான் இவருடைய தொழில். நோனோ, நீங்கள் கவனமாக இருக்கணும். ஆண்டவருக்கு பிடிக்காதது செய்யக்கூடாது, சரியா? கர்த்தருக்கு சித்தத்தின்படி நீங்கள் சித்தத்தின்படி செய்யணும். அடிமையானவனானாலும், 7வது வசனம், சுயாதீனம் உள்ளவனானாலும் அவனவன் செய்கிற நன்மையின்படியே கர்த்தரிடத்தில் பலனை அடைவான் என்று அறிந்து மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்றே நல்மனதோடு ஊழியம் செய்யுங்கள். இது வேலை செய்கிறது மாத்திரமல்ல, இவன் ஆண்டருடைய ஊழியம் செய்கிறவர்களும் ஆண்டவருக்காக செய்ய வேண்டும். மனுஷர்களை திருப்திப்படுத்தாமல் ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய வேண்டும். எஜமான்களே, அப்படியே நீங்களும் வேலைக்காரருக்கு செய்ய வேண்டியவைகளை செய்து அவர்களுக்கும் உங்களுக்கும் எஜமான ஆனவர் பரலோகத்தில் இருக்கிறார் என்றும் அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை என்றும் அறிந்து கடும் சொல்லை விட்டுவிடுங்கள். இப்போ ஒரு உதாரணம், நான் தேயிலை தோட்டம் வைத்திருக்கிறதாக உங்களுக்கு சொன்னேன். அங்கு வந்து வேலை செய்கிறவர்கள் யாரும் மிகவும் ஏழைகள், படிக்காதவர்கள், தேயிலை தோட்டங்களிலே வேலை செய்கிறவர்கள் நம்மை பார்த்தால் சார், ஐயா, துரை இப்படி தான் சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், இங்கே வாங்க, நான் ஐயாவும் கிடையாது, துறையும் கிடையாது, சேரும் கிடையாது, நான் ஒரு ஊழியக்காரன், பாஸ்டர்னு சொல்லுங்கள். எப்படிங்க ஐயா,
பாஸ்டர்னு சொல்லுங்க. இப்படி சொல்லியே ரட்சிப்புக்குள்ளே வந்தவர்கள் உண்டு. அன்பை பார்த்தே ரட்சிப்புக்குள்ளே வந்தவர்கள் உண்டு. சும்மா சர்ச்சுக்கு வந்து பார்த்துட்டு சர்வீஸ் முடிஞ்ச பிறகு எங்களோட சர்ச்சில் சாப்பாடு எல்லாருக்கும் கொடுப்போம். இவங்களோட போயிட்டு நானும் மேர்சி எல்லாம் இவங்களோட உட்கார்ந்து சாப்பிட்றத பார்த்து அவங்க நிறையா பேர் விசுவாசிகளாக இன்றைக்கி வராங்க. சரியா? அதாவது சில நேரம் எஜமான்கள் ஏச வேண்டிய நேரமும் இருக்குது. சரியா? ஆனால் அதை சொல்லும் போது கடும் சொல்லை விட்டு விடுங்கள். கிறிஸ்தவர்கள் கவனமாக இருக்கணும். சரியா? இதெல்லாம் ஆயத்தத்தோட சம்மந்தப்பட்டது, புரியுது அவங்களுக்கு? இதை சொல்லிவிட்டுத்தான் பவுல் 10வது வசனத்தில் சொல்கிறார், என்னது? கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். அப்போ அந்த சர்வாயுத வர்க்கம் எங்கே வருது? முதலிலேயா, நடுவிலேயா, இல்லை கடைசியிலே? அப்போ சர்வாயுத வர்க்கத்தை அணிவதற்கு முன் இதெல்லாம் முக்கியம். பெற்றாருக்கு பிள்ளைகள் கீழ்ப்படிவது, பெற்றாருக்கு பிள்ளைகள் கனம் பண்ணுவது, பிள்ளைகளை பெற்றார் கோபப்படுத்தாமல் இருக்கிறது, வேலைகளிலே உண்மையாய், உலகத்திலே உண்மையாய் இருப்பது, ஊழியத்திலும் உண்மையாய் இருப்பது, எஜமான்கள் உண்மையாய் இருப்பது, இதெல்லாம் வேண்டும். புரியுதா? இதற்கெல்லாம் பிறகுதான் சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ள வேண்டும். இதோடு என்னுடைய இந்த பாடம் முடிகிறது. சரியா? ஆசீர்வாதமாக இருந்ததா? ஓகே, எல்லாம் இயேசுவோட போகிறதுக்கு ரெடியா? சரியா? ப்ரைஸ் தி லார்ட். சரி பாஸ்டர், கேள்விகள் கேட்கலாமா? சரி. சபையை பிரித்து கொண்டு போனவர்கள் அவர்கள் ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவார்களா? ரகசிய வருகை சபை எடுத்துக்கொள்ளப்பட்டு கொஞ்ச நேரத்திலே பரலோகத்தை போய் சேருவோம். அதற்கு முன்னே இடத்துல கேட்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா அதுக்குள்ளே கொஞ்சம் பார்க்கலாம் வர்றாங்களா இல்லையான்ட்டு. இதற்குரிய பதில் என்ன தெரியுமா? ரகசிய வருகையில் யார் எடுத்துக்கொள்ளப்படுவார், எடுத்துக்கொள்ளப்பட மாட்டார்கள் என்பது எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு தேவையும் இல்லை. ஆண்டவர் மத்தேயு புத்தகத்தில் சொல்லியிருக்கிறார், 7வது அதிகாரத்தில், கடைசி காலத்தில் என்னிடத்தில் வந்து கர்த்தாவே கர்த்தாவே உம்முடைய நாமத்தில் அதை செய்தோம் இதை செய்தோம் என்றெல்லாம் அநேகர் சொல்லுவார்கள், செய்தபடினால் ஆனால் உங்களை அறியேன் என்ற ஆண்டவர் சொல்லுவார். அந்த 5 கன்னிகள் முட்டாள் கன்னிகள் புத்தியுள்ள கன்னிகளோடு இருக்கவில்லை. புத்தியுள்ள கன்னிகள் இருக்க வேண்டிய இடத்துல இருந்தார்கள். புத்தி இல்லாத கன்னிகள் பிழையான ஆலோசனையை கேட்டு, சரி எப்படி சரி, இருக்க வேண்டிய இடத்துல இல்லை, எல்லாம் ஒழுங்காக இருந்தது, ஆனால் அவர்கள் எப்படி செய்து விட்டார்கள், அதனால் அவர்கள் கைவிடப்பட்டார்கள். நான் நம்புகிறேன், இதை நான் நம்புகிறது தான், நான் பிழையாக இருக்கலாம், நான் நம்புகிறேன். அழகாக ஒரு ஊழியக்காரனிடம் தன்னுடைய தரிசனத்தை வெளிப்படுத்தி, உங்களோட எனக்கு ஊழியம் செய்கிற தரிசனம் இல்லை, ஜெபித்து என்னை அனுப்புங்கள், சந்தோஷமாக என்னை பிரித்து அனுப்புங்கள், அப்போஸ்தலர் 13வது அதிகாரத்தில் நடந்தது போல, அப்படி சொல்லி ஒருவர் அழகாக பிரிந்து போய் ஊழியம் செய்வது அழகு. ஆனால் ஆண்டவருடைய சித்தத்தோடு இணைந்து நல்ல விதமாக வளர்கிற ஒரு சபைக்குள்ளே இருந்து அந்தரங்கமாக அறுத்து வெட்டி நாசம் செய்து சபைக்கும் துக்கத்தை ஏற்படுத்தி ஊழியனையும் துக்கப்படுத்தி காயப்படுத்தி உலகத்துக்கும் உலகத்தாருக்கு முன்னாலும் அவப்பேர் உண்டு பண்ணி எப்படி பிரித்து கொண்டு போய் ஊழியம் செய்கிறவர்கள் அநேகமாக இவர்கள் வந்து இயேசுவினிடத்தில் நாங்களும் இப்படி க்ரூசேட் வைத்தோம் தானே என்றெல்லாம் சொல்லுவார்கள். அவர்களுக்கு என்ன பதில் கிடைக்கும் என்று நீங்களே நினைத்து கொள்ளுங்கள். என்னுடைய நம்பிக்கையின்படி அவர்கள் தங்களுடைய தவறுக்கு மன்னிப்பு பெறாத பட்சத்தில் அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படப்படுவது என்னை பொறுத்தவரை சந்தேகம். சரி, ஆகவே அது ஒரு பயங்கரமான விஷயம். ஓகே, 2 சாட்சிகள் மோசே எலியா எப்படி? ஏசாயா 14:9-11 பாதாளம் கீழே என்று சொல்லப்படுகிறதே, பிரசங்கியார் ஜோக் அடித்து பிரசங்கிக்கலாமா? 2 சாட்சிகள் மோசே எலியா எப்படி?
உண்மையாக நான் நம்புகிறேன் அது மோசே எலியா என்று. ஆனால் அது உண்மையாக அந்த பழைய ஏற்பாட்டில் இருந்த அந்த மோசே, ஒன்று ராஜாக்கள் 17 வந்த அந்த எலியா என்று எங்களுக்கு தெரியாது. புரியுதா உங்களுக்கு? அந்த வருகின்ற அந்த இரண்டு பேரும் மோசேயாக எலியாவாக, அந்த பழைய ஏற்பாட்டு மோசே எப்படி ஊழியம் செய்தாரோ அதுபோல ஒருவரும், அந்த பழைய ஏற்பாட்டு எலியா எப்படி ஊழியம் செய்தாரோ அதுபோல ஒருவரும் ஊழியம் செய்வார்கள். வெளிப்படுத்தல் 11 என்றால் அந்த அதிகாரம் சொல்லுகிறது, அவர்கள் வானத்தை அடைக்கவும் அக்கினியை இறக்கவும் வல்லவர்கள். அதை எலியா செய்தார். தண்ணீரை இரத்தமாக்கவும் வாதைகளால் வாதிக்கவும் அவர்களுக்கு வல்லமை உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை மோசே செய்தார், அதனால் சொல்லுகிறோம். ஆனால் சில பேர் சொல்லுகிறார்கள் எலியாவும் ஏனோக்கும் என்று. ஏன் சொல்லுகிறார்கள்? அவர்கள் இரண்டு பேருமே சாகவில்லையாம். எபிரேயர் 9:27 சொல்லுகிறது தாம் அல்ல, மனுஷன் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அவர்கள் இருவருமே மரிக்காமல் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள், அவர்கள் பிறகு வந்து மரிக்க வேண்டும் என்று. அப்போ நான் கேட்கிறேன், ஒருவேளை இப்பொழுது சபை எடுத்துக்கொள்ளப்பட்டால் மரிக்காத நாம் போய்விடுவோமே, நாம் எப்போ வந்து மரிப்பது? எபிரேயர் 9:27 படி விளங்குதா? ஆகவே மரிக்கிறவன் ஒரு தரம் மரிப்பதற்கும் மறுபடி பிறக்காமல் நியாய தீர்ப்படைவதும் அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று தான் அது சொல்லுகிறதே ஒழிய, பிறந்தவன் எல்லாம் இறக்க வேண்டும் என்று கண்ணதாசன் சொன்னாரே அதுபோல பைபிள் சொல்லவில்லை. சரியா? இந்த ஊட ஒன்று விடுறேன், நிறைய பேருக்கு புரியுது இல்லைல்ல. சரி, பாஸ்டர் கண்ணதாசனும் அவரை நாம் அவர் தான். அப்போ எலியா ஏனோக்கு அல்ல. சரியா? எலியா மோசே போல, மற்றது நான் உண்மையான எலியாவும் உண்மையான மோசையும் என்று நினைக்கிறேன். மோசைய மாதிரி ஒருத்தர் ஒருவேளை பிரதர் கிங்ஸ்லேயும் பிரதர் பரமும் வரலாம், அது நமக்கு பிரச்சனை இல்லை. சரியா? இருந்து பார்க்கணுமா இருந்தால் இருங்க, சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு இருந்து பார்க்கலாம். ஆனால் உண்மையான மோசையும் உண்மையான எலியாவும் ஒரு தடவை இணைந்து இயேசுவை பார்க்க மறுரூப மலைக்கு வந்தார்கள். அப்போ அவர்கள் இரண்டு பேரும் இணைந்து வந்து ஏதோ பேசினார்கள், என்ன பேசினார்கள் தெரியாது, ஏதோ அவங்க ரெண்டு பேரும் என்னமோ பிளான் பண்ணுறாங்கன்னு தெரியுது. ஸோ அங்கே ஒன்றா வந்தவங்க வெளிப்படுத்தல் 11 வரலாம். சரிதானே? அப்போ நமக்கு அவ்வளோதான். அதனால தான் சொல்கிறோம், எலியாவை போல ஒருவரும் மோசையை போல ஒருவரும் வருவார், அவ்வளோதான். ஏசாயா 14:9-11, 14:15 பாதாளம் கீழே என்று சொல்லப்படுகிறது. எஸ், கீழே, பூமிக்கு கீழே அல்ல. பரதீஸ் பாதாளம் என்ற அந்த இரண்டு இடங்களில் மேலே இருப்பது பரதீசு, கீழே இருப்பது பாதாளம். சரியா? ஆகவே கீழே என்று சொல்லும்போது அது நிலத்துக்கு அடியிலே அல்ல. சரியா? ஓகே தானே? சரி, பிரசங்கியார் ஜோக் அடித்து பிரசங்கிக்கலாமா? இதற்கு பதில் சொல்ல வேண்டியது நீங்க தான். ஏன் தெரியுமா? நான் ஒரு ஜோக் பிரசங்கியார், நான் ஜோக்கில் வார்த்தை சொல்கிறேன், நான் ஜோக் மட்டுமே அடித்தா காமெடியன், பிரசங்கம் மட்டுமே பண்ணுனா ஒரு அனஸ்தட்டிஷியன். ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முதல்ல ஒருத்தர் இருப்பார் அனஸ்தட்டிஷியன், அவர் மயக்க ஊசி போடுவார். அப்போது ஜோக் அடிக்காமல் பிரசங்கம் பண்ணால் நான் ஒரு அனஸ்தட்டிஷியன், அப்படியே உங்களை மயக்க வச்சிருவேன், பிரசங்கம் கேட்க மாட்டீங்க. விளங்குதா? அப்போ ஜோக் அடிக்காமல் பிரசங்கம் பண்ணுறாலும் பிரசங்கியார் அல்ல, ஜோக் மட்டுமே அடிக்கிறாலும் பிரசங்கியார் அல்ல, ஆனால் ஜோக்கோடு பிரசங்கம் பண்ணுகிற பிரசங்கியார் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் அப்படி, இப்போ நீங்கள் தான் நினைக்க சொல்லணும் எனக்கு அது சரியா இல்லையா. ஏன்னா நீங்கள் தானே கேட்குறவங்க, எத்தனை பேர் நினைக்கிறீங்க ஜோக்கோடு பிரசங்கம் பண்ணால் தான் நல்லோன்ட்டு கையை தூக்கி காட்டுங்க. தேங்க்யூ. எத்தனை பேர் நினைக்கிறீங்க ஜோக் வரக்கூடாது பிரசங்கியார்னா சீரியஸாக பரிசுத்தமாக தான் ஜெபம் பண்ணணுன்ட்டு? நல்ல நேரம், யாராவது கையை தூக்கியிருந்தா கேட்டிருப்பேன், என்ன இளவுக்கு இவ்வளோ நாள் என் கூட்டத்துக்கு வந்தீங்கன்ட்டு. வீட்டிலேருந்து ஜெபிச்சிருந்தா ஆவியானவர் இதெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாருன்னு சொல்லியிருப்பேன். வழங்குதா? நல்ல நேரம் தூக்கலை. சரியா? பிரசங்கியார் ஜோக் எடுத்து பிரசங்கிக்கலாம். ஆனால் நாங்கள் ஹோமிலெட்டிக்ஸ்னு ஒரு பாடம் வச்சுருக்கோம், அந்த பாடத்தில் பிரசங்கியார்கள் பிரசங்கம் பண்ணும்போது எப்படி நிற்கணும், எப்படி நடக்கணும், இதெல்லாம் நாங்கள் சொல்லி கொடுக்குறோம். நான் ஒரு ஹோமிலெட்டிஷியன் என்று பல வருஷங்களுக்கு முன்னால் என்னை பிரகடனம் செய்தார்கள் சட்ட ரீதியாக, ஹோமிலெட்டிஷியன் எஸ்கட்டாலஜிஸ்ட், நிறைய பட்டங்கள் இருக்குது எனக்கு.
இப்போ நான் எவ்வளவு தூரம் ஹோமிலட்டிஷியனாக சக்ஸஸ் வெற்றி உள்ள ஒரு பிரசங்கியாக இருக்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் சொல்ல முடியும். நான் எங்கே பார்க்குறேன், எப்படி நிற்கிறேன், எப்படி நடக்கிறேங்கிறதெல்லாம் நீங்கள் நோட் பண்ண மாட்டீங்க, ஏன்னா உங்களுக்கு அது தெரியாது, ஹோமிலட்டிக்ஸ் தெரியாது. ஆனால் எல்லாருமே சொல்லுவீங்க, நான் உங்களை பார்க்குறேன் அப்படி தானே, சரியா ஆமாவா இல்லையா? எல்லாரையும் பார்க்குறேன் தானேண்ணா, ஐ கான் இல்லையா, உங்களை பார்க்குறது இல்லையா, எங்கே பார்க்குறேன்ண்ணா, மேலே பார்க்குறேண்ணா. அப்போ நீங்கள் என்ன பார்க்குறீங்க இல்லைன்னு அர்த்தம். ஐ கான்டாக்ட் ஓடுது, ஜோக்ஸ் வருது, வார்த்தை வருது, பிரசங்கம் பண்ணிவிட்டு ஜோக்ஸ் அடிச்சுட்டு அப்புறம் கணக்காக அந்த விட்ட பாயிண்ட்டுக்கு வருது, சரியா? இதெல்லாம் ஹோமிலெட்டிக்ஸ். உங்களுக்கு புரியுதில்லை, ஆனால் உட்காந்து கேட்டு தொலைக்கிறீங்களே இவ்வளோ 1 மணி நேரம். ஸோ அதிலிருந்து ஓகேன்னு தெரியுது. ஸோ பிரசங்கியார் ஜோக் அடிக்கலாம், ஜோக் அடிக்கணும்னு நினைக்கிறேன். ஜோக் அடிக்க தெரியாதவங்க பிரசங்க ஊழியத்துக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சரி, போதகர் சுரேஷ், எனக்கு ஒரு காரியம் விளங்கவில்லை. எவ்வளோ நல்ல ஒரு ஆத்துமா, ஏன் தெரியுமா? எனக்கே இவ்வளவு படித்து இவ்வளோ ஊழியம் செய்கிற எனக்கே நிறைய காரியங்கள் விளங்கவில்லை. ஆனால் இங்கே இருக்கிற யாரோ ஒரு விசுவாசிக்கு ஒன்றே ஒன்று விளங்கவில்லை. அவரை நான் காண வேண்டுமே, அவரிடத்திலே நான் மற்ற எனக்கு விளங்காத எல்லாவற்றையும் கேட்க வேண்டுமே. இப்போ வாசித்து பார்க்க போகிறேன், அவருக்கு விளங்காத அந்த ஒன்று, அந்த ஒன்று, அந்த ஒன்று என்ன, என்ன, என்ன? இலங்கையில் உள்ள விமான நிலையம், ஏரோநாட்டிக்ஸ் என்ஜினியர் போல தெரிகிறது. விடுதலை புலிகளால், ஐயோ, இவர்கள் கோட்டாபய ராஜபக்சவினுடைய ஆள் என்று தெரிகிறது. 2 தடவை குண்டு போட்ட போது சரித்திரவாளர், ராணுவத்தின் ராடர் காண்பிக்கவில்லை. இந்தியாவிடம் இருந்து வாங்கியது, மற்றவங்கிட்ட நொட்ட தேடுற ஒருத்தவங்க எவங்கிட்ட வாங்கினா, செகண்ட் ஹேண்டா வாங்கினாங்களா, இது யாருன்னு தெரியல, விளங்குதா? இந்தியா கிட்ட வாங்கியிருக்காங்க, சூப்பர். என்ன, அமெரிக்கா பாகிஸ்தானில் பின்லாடனிடம் வந்தபோது அவனை பிடிக்க முயற்சித்த போது ராடர் எதுவும் அடையாளம் காட்டவில்லை. இப்படி அநேக தொழில்நுட்பம் உண்டு, மனிதனால் மனிதனை கட்டுப்படுத்த முடியும். கேள்வி, எப்படி இயேசுவின் ரகசிய வருகையை மனிதன் ராடர் மூலம் பார்ப்பான்? மின்னல் வந்து போவது போல் இருக்கும் ஆண்டவரின் ரகசிய வருகை. 2வது வருகையில் இயேசு பகிரங்கமாக வருவார், அப்போ ராடர் காண்பிக்கும். ரகசிய வருகையை எப்படி ராடர் காண்பிக்கும்? தயவு செய்து விளக்கம் தாருங்கள் ஐயா. இதில் இல்லாததை சொல்லவா? நீ எல்லாம் ஒரு டீச்சர், உனக்கு இதெல்லாம் தெரியாது, நமக்கு ராடர் தெரியுமே. பிரதரா சிஸ்டரா ஐயாவா அம்மாவா தெரியல, என்ன ஐயான்னு கூப்பிட்டுருக்கீங்க, ரொம்ப நன்றி. இவ்வளவு மற்றவன் விஷயத்தில் விரல் அடிக்க தெரிஞ்ச நீங்கள் கொஞ்சம் இன்டர்நெட்டுக்கு போயிட்டு ரேடார் சிஸ்டத்தினுடைய விஷயத்தை நீங்கள் கொஞ்சம் கண்டுபிடிச்சிருக்கலாம். பல வகை ரேடார்கள் இன்றைக்கு உலகத்திலே உண்டு, சரியா? 2வது உலக யுத்தத்தின் போது பிரிட்டன் முத ரேடார் கண்டுபிடித்தது. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல ரேடார் இருக்கலை, சரியா? அவங்க வந்து ஷார்ட் வேவ் என்ற ஒரு சிஸ்டத்தை வைத்து, ரேடியோவில் ஷார்ட் வேவ் மீடியம் வேவ்னு வச்சுருக்கீங்களே, ஷார்ட் வேவ் சிக்னல்ஸ் அனுப்பி அது பட்டு திரும்பி வந்து அவங்களோட ரேடியோஸில் வந்து விழுகிற அந்த தூரத்தின்படி அவங்க, இட் வாஸ் அன் ஆப்ஜெக்ட் டிடெக்டிங் ரேடார், ODR. ஓடி என்றால் ஓவர் டிராஃப்ட் அல்ல, ஆப்ஜெக்ட் டிடெக்டிங் ரேடார் என்று கண்டுபிடித்தார்கள். அதனால் ஹிட்லர் லிவர்பூலை நோக்கியும் லண்டனை நோக்கியும் அனுப்பிய பல ஆள் இல்லாத அந்த குண்டுகளை இவர்கள் கடலிலே வைத்து தாக்கினார்கள். மொஸ்கிட்டோஸ் வைத்து, மொஸ்கிட்டோஸ்னா கொசு அல்ல, நுழம்பு அல்ல, மொஸ்கிட்டோ. திரும்பி வர, அதாவது ஷார்ட் வேவும் ரேடார், ரிஃப்ளெக்டிவ் இலுமினேட்டிவ் ரேடாரும் இப்படி நேர போய் பட்டு நேர திருப்பி வரும், வௌவால் மாதிரி, சரியா? சில பேருக்கு வௌவால்னா அண்டை வேறு, அது இல்லை. நேர இப்போது அது வந்து பட்டுட்டு திரும்பி வரும்போது சில நேரம் ப்ராப்ளம் வரும், சரியா? ஆனால் இப்போ உள்ள டெக்னாலஜியின் படி அது பட்டுட்டு எங்கே தெரிச்சாலும் அதை கேப்சர் பண்ணுறதுக்குரிய அந்த டெக்னாலஜி இருக்குது. ஆனால் அன்பான சகோதரனே, சகோதரியே, உங்களுக்கு விஷயம் தெரியலையா? இதெல்லாம்
நூறு அடிக்கு மேல தான் அந்த வேவ்ஸ் எல்லாம் வேலை செய்யுது. ரெண்டு விதமாக ரேடா டிடெக்டிங் அல்லது ரேடா டிடெக்டர்ஸை இவேட் பண்ணலாம், தவிர்க்கலாம். ஒன்று, 100 அடிக்கு உள்ளாக பறந்தால் எந்த ரேடாஸும் பிடிக்காது. ஆனால் ஒரே ஒரு ஆபத்து, கட்டடங்கள் இருக்குது சரியா, சில நேரம் நீங்கள் 100 அடினா 99 அடியில் பறக்க முடியாது. நீங்கள் எப்படியும் ஒரு சேஃப்டிக்கு 50-க்கும் 60-க்கும் இடையில பறக்கணும். சில நேரம் கட்டடங்கள் இருக்குது, மரங்கள் இருக்குது, குன்றுகள் இருக்குது சரியா. ஆகவே ரொம்ப கவனமாக நீங்கள் பறந்தால் தான் ரேடார் படும். அந்த ரேடார் படாது, நீங்கள் ஆபத்து இல்லாமல் போய் அடிக்கலாம் சரியா. பாகிஸ்தானுக்கு அந்த 2 ஹெலிகாப்டர்ஸும் போச்சு தானே, அமெரிக்கன் ஹெலிகாப்டர்ஸ். அவங்க வந்து லோ ஃப்ளைட் சரியா, 100 அடிக்கு கீழால் அவங்க போனாங்க. அப்படி போயிட்டு அவங்க லேண்ட் பண்ணும்போது ஒன்று வந்து விங் பட்டு விழுந்துருச்சும் கூட, ஒரு ஒன்று அவங்க டிஸ்ட்ராய் பண்ணிட்டு வந்தாங்க, அந்த டெக்னாலஜி மாட்டிக்கிற கூடாதுன்ட்டு ஒன்றில் தான் வந்தாங்க சரியா. ஆகவே ரேடார் படாமல் அவங்க வந்தாங்க. அவங்க ஏர்போர்ட்டுக்கு இவங்க எல்டிடி தாக்கின போதும் எத்தனை தடவை, அந்த டைம் மாத்திரமல்ல எத்தனையோ தடவை, கொழும்பில் அந்த எண்ணெய் தாங்கிக்கு அடித்த போதும் பல நேரங்களில் அவங்க லோ ஃப்ளைட் நைட் ஃப்ளைட் சரியா, அவங்க லைட் ஒன்று இல்லாமல் கீழால் வந்தனால ரேடார்ஸுக்கு படலை. 100 அடிக்கு மேலால் வந்திருந்தாங்களோ பட்டிருக்கோம். அதனால தான் அந்த ஃப்ளை பண்ணி வந்தவங்கள ரொம்ப பிரிட்டிஷ் பிபிசி எல்லாம் பாராட்டுச்சு. அவங்க சொன்னாங்க, எப்படி அவங்க இந்த இவ்வளவு துல்லியமாக அவ்வளோ கீழால் வந்து இந்த ரேடார்ஸை இவேட் பண்ணி இது பண்ணாங்கன்ட்டு சரியா. அப்புறம் 1969 ஜூன் மாதம் 1ஆம் தேதி எங்களுடைய இஸ்ரேல் இராணுவம் சரியா, அவங்க வந்து எகிப்துக்கு போய் காலையிலேயே அவங்களுடைய எல்லா விமான நிலையங்களில் இருந்த எல்லா நேவல் ஏர்ஃபோர்ஸ் ஏர்க்ராஃப்ட்ஸ் எல்லாத்தையும் அடித்தாங்களே, அவங்களும் அந்த மாதிரி லோ ஃப்ளைங் சிஸ்டத்தில் தான் போயிட்டு அடித்தாங்க. ஆனால் இயேசு வந்து 100 அடிக்கு கீழால் வந்து பாதி வழியில் நிற்பார் தென்னை மரத்துக்கு மேலே, நாங்கள் அங்கே அப்படி போவோம் அப்படின்னா ரேடார் படாது. ஸோ தேங்க்யூ, நீங்கள் 2வது வருகையில் அட்லீஸ்ட் அவருக்கு ரேடாரில் பார்ப்பாங்கன்னு நம்புகிறீங்க, ஆகவே உங்களுக்கு நன்றி. ஆனால் துரதிருஷ்டவசமாக மேலேருந்து வார ரொம்ப மேலே வார இதெல்லாத்தையும் கூட ரேடார்ஸ் இதாக்குது. மின்னல் வந்து போவது போல் இருக்கும் ஆண்டவரின் ரகசிய வருகை சரியா. ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் தெரியாதா உங்களுக்கு? 4 பேர் பார்த்தா என்ன நினைப்பான், பார்க்க போகிறது 4 பேர் தானா? நாலு பேர் பார்க்க போகிறோம். இரவிலே திருடன் வருவது போல் இரவிலே வர்றார் இயேசு. திருடன் மாதிரி முகமுடியெல்லாம் போட்டுக்கிட்டு சாரம் கட்டிக்கிட்டு, அந்த பெட்டி பெட்டி சாரம் கட்டிக்கிட்டு தான் வரப்போகிறாரா இயேசு? கோழி தன் குஞ்சுகளை காப்பது போல் இயேசு சிறகை வச்சுக்கிட்டு அப்படிங்கிறாரா? அவ்வளோ தெரியலையா? மின்னல் வேறு மாதிரி இருக்கும்ண்ணா, மின்னல் சொல்லிக்கிட்டா வருது விளங்குதா? ஆனால் அதில் இன்னும் ஒரே ஒரு அர்த்தம் இருக்கு. என்னது? மின்னல் ஒரு தொங்கல் தொடங்கிச்சுன்னா அங்கே வரைக்கும் வரும், நமக்கு தெரிகிறது ஒரு கொஞ்சம்தான் சரியா. அப்போ இயேசு வாரது தெரியும், மின்னல் தெரிகிற ஒரு விஷயம் சரி தானே? மின்னல் வந்தால் தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? தெரியும். ஆகவே இயேசுனுடைய ரகசிய வருகை உலகத்துக்கு தெரியுங்கிறது தான் அந்த மின்னல். அப்போ நீங்கள் மின்னலை வேறு மாதிரி நினச்சிக்கிட்டு, ஒருவேளை ஆண்டவர் ரஜினிகாந்துக்கு சொன்னார்னா நீ கூட்டிட்டு வாடி அப்படின்னு அவர் வந்து அப்படிமாரு, ஒரு தரம் அவர் சொன்னா 100 தரம் சொன்ன மாதிரி. தேங்க்யூ. அடுத்த கேள்வி பாஸ்டர். ஓகே தேங்க்யூ. பெற்றோர் ரட்சிக்கப்பட்ட பின்பு 14-15 வயதிற்குட்பட்ட பிள்ளைகள் இன்னும் ஞானஸ்நானம் எடுக்காத நிலையில் இயேசுவின் ரகசிய வருகை நடந்தால் அந்த பிள்ளைகளின் நிலை என்ன? உங்க பாஸ்டர் கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி ஏன் கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க? இந்த இயேசுவோட 2 கள்ளங்க அடிக்கப்பட்டாங்க தானே, அதில் ஒருத்தன் சொன்னான் தானே உங்களுடைய ராஜ்யத்தில் வரும்போது என்ன நினைத்துக் கொள்ளும், இயேசு என்ன சொன்னார், மன்னிக்க வேண்டுமாடா, நீ ஞானஸ்நானம் எடுக்காமல் இருக்கிறாய், ஆகவே அப்படி சொன்னாரா, இன்று நீ என்னுடனே கூட இங்கே பாருங்க,
உயிரோடு இருந்து இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு ஞானஸ்நானம் வேணும். இப்போ ஞானஸ்நானம் நான் சைப்ரஸில் கூட இந்த கேள்வியை கேட்டாங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இந்த மாதிரி கேட்கல, கொஞ்சம் வித்தியாசமாக கேட்டாங்க. நீங்கள் போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுங்க. ஞானஸ்நானம் கொடுத்துட்டு சீஷராக்க சொல்லலை, சீஷனாக்கிட்டு ஞானஸ்நானம் கொடுங்க. அதாவது அவனை ஒரு லெவலுக்கு கொண்டு வாங்க, அப்புறம் ஞானஸ்நானம் கொடுங்க, அப்புறம் படித்து கொடுங்கன்னு ஏசோ அழகாக மூணு ஸ்டெப்ஸ் கொடுக்குறான். சரியா? அப்போது உங்களுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டிருக்குதா? அவங்க ஞானஸ்நானம் எடுக்க ரெடி, ஆனால் இந்த கிளைமேட்டில் ஞானஸ்நானம் கொடுக்க ரெடி இல்லை. ஏன்னு சொன்னால், நாங்கள் பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் உள்ள அமுக்கிட்டா அப்படியே போயிடுவாங்க, ரகசிய வருகைக்கு இருக்க மாட்டாங்க, குளிரில் செத்துருவாங்க. அப்போ நீங்கள் என்னத்தில் கேட்பீங்க, ஞானஸ்தானத்தின் போது ஆண்டவர் உயிரை எடுக்கிறாரே, இது நியாயமான எங்கிட்ட கேட்பீங்க, எங்கே போவேன் பதிலுக்கு? ஆகவே அது முடியாது. சரியா? எப்பயாவது அப்பப்போ தான் இவங்க ஞானஸ்தானம் வைக்கிறாங்க, அந்த அடுத்த ஞானஸ்தானம் இல்லையா, அது வரைக்கும் இருக்கட்டும். சரியா? அதனால் அந்த ஞானஸ்தானத்தில் இல்லை பரலோகம் போகிறது ரட்சிப்பு இல்லை. ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா? ஒழுங்காக அவங்கள ஆண்டவருடைய வார்த்தையில் வளருங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நியாய தீர்ப்பு நாளானது. ரெண்டாவது கேள்வி, நீங்கள் கூறியபடி 1000 வருட அரசாட்சியில் ஆளப்படும் அந்த மூன்று குழு மக்களுக்கு மட்டுமா உங்களுக்கும் தான் கைவிடப்பட்டால்? சரியான ஆசையாக நியாயம் தீர்க்கப்படுறதுக்கு 7 நியாய தீர்ப்புகள் இருக்குது. அதில் வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பை பற்றி தான் நான் மெயினாக சொன்னேன். வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு அங்கே நடக்கும். சபை எடுத்துக்கொள்ளப்படும் போது ஆண்டவர் சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணி எடுக்கிறாரே, அதுவே ஒரு ஒரு நியாய தீர்ப்பு தானே. அதனால் நியாய தீர்ப்பு நாளானது, அதை பற்றி நீங்கள் வரி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. 1000 வருட அரசாட்சியின் போது பரலோகம் திறக்கப்பட்டு விடுமா? தெரியலை அந்த கதவை எப்படி அப்படின்ட்டு. சபையானது பரலோகத்திலா பரதீசிலா இருக்கும்? ஆடா ஆண்டவா, விடிய விடிய ராமாயணம், விடிஞ்ச பிறகு ராமன் சீதைக்கு என்ன முறன்? சபை எடுத்துக்கொள்ளப்படும் போது பரதீசில் இருக்கிற அத்தனை ஆத்துமாக்களும் முதல்ல உயிரோடு எழும்பிடும், அவங்க போவாங்க, பின்னால் நாங்கள் போகணும். நான் முழுக்க முழுக்க படித்து கொடுத்தேன். அப்புறம் கேட்குறாங்க, சபை பரதீசில் இருக்குமான்? ஏன் இவங்க எல்லாம் உயிரோடு எழும்பி போகும்போது பரதீசு சும்மா எம்டியாக இருக்கும், அப்புறம் அவங்க திருப்பி வந்து பரதீசில் உட்காந்துருப்பாங்களா? இந்த தெய்வமே, அதுக்கு பிறகு பரதீசு இல்லை, பரலோகம் தான் இருக்கும். 1000 வருட அரசாட்சியின் போது பரலோகம் திறக்கப்பட்டு விடுமா? ஆமாம், 1000 வருஷம் அரசாட்சி தொடங்கிறதுக்கு 7 வருஷத்துக்கு முத தானே சபை எடுத்துக்கொள்ளப்படுது, அப்போ தான் திறந்து தானே போகணும், மூடியே போக முடியுமா அது தெரியாது. தயவு செய்து இவற்றை எங்களுக்கு விளங்கப்படுத்தும்படி தாழ்மையாக. இல்லை இல்லை, எங்களுக்கு இல்லை, உங்களுக்கு, ஒரு ஆளுக்கு, எனக்கு விளங்கப்படுத்த முடியும், உங்களுக்கு தான் புரியல. பெரிஃபெரிக் எக்ஸ்டீரியர் நுமெரோ அக்கும் புஷி கொமோன் சவா ஆபெல் ஏ கைன். அந்நிய பாஷையில் இருக்காங்க, யாராவது எனக்கு வாசி சொல்லுங்களேன். சிச்சிலி யாராவது ஃப்ரெஞ்சில் வாசி சொல்லுங்கள். ஃப்ரெஞ்சில் எழுதி என்கிட்ட கொடுக்குறீங்க, சாரி சார். நீங்களா? ஒரு கேள்வி தான் இருக்குது, வேற கேள்வி இருக்கா யாருக்காவது? நான் சும்மா அப்படி கிண்டலாக பதில் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, சந்தோஷமாக படிப்போம் இல்லையா. சிலது நமக்கு தேவையில்லை, சிலது தேவை, சிலது பெரிய பதில். சில நேரம் இந்த ஜோக் மாதிரி சொன்னதுக்கு இவங்க சூப்பர் கேள்வி. 1000 வருட அரசாட்சியின் போது பரலோகம் திறக்கப்பட்டிருக்கணும், சபையானது பரலோகத்திலா பரதீசிலாக இருக்கும். நல்ல கேள்விகள். ஆனால் நான் ஆமாம், பாஸ்டர் கேட்குறார் ஒரு சூப்பர் கேள்வி. இப்போ வந்து ஞானஸ்நானம் எடுத்தால் தான் கம்யூனியன் கொடுக்குறது இல்லையா, அதுக்கு காரணம் என்ன? அதுக்கு காரணம் என்ன? கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன்னு சொல்லக்கூடியதாக இருக்கணும். ரோமர் 6 அதிகாரம் சொல்லுது, ஞானஸ்நானத்தின் போது ஒருத்தன் இயேசுவோட சிலுவையில் அறையப்பட்டு தண்ணி உள்ளுக்கு போடப்படும் போது அவன் அடக்க பண்ணப்பட்டு வெளியே வரும்போது உயிரோடு எழும்புறான் தானே. அப்போ இயேசுவனுடைய மரணத்தை, அவருடைய உடைக்கப்பட்ட சரீரத்தை, அவருடைய இரத்தத்தை அடையாளமாக காட்டுறது தான் திருவிருந்து. ஆகவே ஞானஸ்நானம் எடுத்தவங்களுக்கு தான் திருவிருந்து. இப்போ பிரச்சனை என்னன்னு சொன்னால், இப்போ இந்த மாதிரி நாடுகளில் வந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஞானஸ்நானம் கொடுக்க முடியாது. ஒரு ஆள் ரசிக்கப்பட்டோன்னா அவர் ரெடின்னோன்னா ஞானஸ்நானம் அவருக்காக கொடுக்க முடியாது, குளிர். அதனால் ஒரு குறிப்பிட்ட நாள் போட்டு ஞானஸ்நானத்துக்கு இவங்க பெயர் கொடுத்துட்டாங்க, இவங்க ரெடி. ஆனால் சபை ஞானஸ்நானம் கொடுக்கறதுக்கு ரெடி இல்லை. எல்லாருமே பிலிப்பு மாதிரி எத்தியோப்பிய மந்திரிக்கு போயிட்டு ஞானஸ்நானம் கொடுத்துக்கிட்டு இருக்கையில அத்தனை இல்லையா, அங்கே முடியுது.
பனிக்காலத்தில் எத்தியோப்பிய மந்திரி சொல்லியிருந்தார்னா தண்ணீர் இருக்கிறதே, அப்போ பிலிப்பு சொல்லியிருப்பார் ஆனால் பனியாக இருக்கிறதே விளங்குதா அப்படி சொல்லியிருப்பார். அப்போது இவங்க பேர் கொடுத்துட்டாங்க, ஞானஸ்நானம் இன்னொரு 2-3 மாதத்தில் அல்லது 6 மாதத்தில் நடக்குது, ஆனால் இப்போ கம்யூனியன் நடக்குது. அப்போ பாஸ்டர் கேட்குறாரு அவங்களுக்கு கம்யூனியன் கொடுக்கலாமா கூடாதான்ட்டு. நான் சொல்வேன் கொடுங்க கம்யூனியன், ஏன்னா இவங்க மனதளவில் இவங்க ரெடி இல்லையா, தெரியவிருந்து. அப்போ அவங்க எடுத்துகிட்டு போட்டோம், என்னம்மா வாங்க கோம் சபை எடுத்துக்கொள்ளும் போது ஆண்டவா சபை எடுத்துக்கொள்ளப்படும் போது இஸ்ரேல் ஜனங்கள் எடுத்துக்கொள்ளப்படும். அவங்க எடுத்துக்கொள்ளப்பட்டா அப்போ அந்த பழியெல்லாம் கொடுத்து யூதர்கள் ஆட்சி செய்து மோச்சே யூதர்கள் அந்த ஆலய ஆராதனையெல்லாம் செஞ்சு அவங்களோட அந்தி கிறிஸ்து உடன்படிக்கையெல்லாம் பண்ணுவாங்கன்னா அப்போ எங்கே பரலோகத்தில் வந்தா இஸ்ரேலர்கள் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாங்க. இஸ்ரேலர்களில் யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க வந்துடுவாங்க மேலே. ஓகே அம்மா யாரா ஆபேலுக்கும் காயனுக்கும் எப்படி மனைவி கிடைத்ததாம், அதான் அவங்க வந்து என்ன செஞ்சாங்கன்னா அந்த புரோக்கர் பேப்பரில் போட்டாங்க ஈடன் மேட்ரிமோனியல் சர்வீசஸ்னு சொல்லி, சரியா ஏதேன் திருமண மையம் அப்படின்னு ஒன்று இருந்தது. அப்போ அதுக்கு பேரை கொடுத்துருந்து அப்புறம் அவங்க வந்த பிறகு ஆதாம் ஏவாள் உட்காந்து தேவ சித்தத்துக்காக ஜெபிச்சு அப்போ அந்த கேருபீன் காப்பாற்றிக்கிட்டு இருந்துச்சு. அதை ஒன்று வந்து தான் சொல்லி காயினுக்கு சசிகலாயின் அப்படின்னு ஒரு கேர்ளும் சும்மா இருங்க நீங்க எத்தனை தரம் இதை சொல்லிட்டேன் ஓகே அவங்களுக்கு தேவை என்ன இங்கே சகோதரிகளை தான் கட்டினாங்க சரியா. ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஆண்கள் மாத்திரமல்ல பெண்களும் பிறந்தாங்க, சகோதரிகளை கட்டினாங்க. அப்போ அப்படித்தான் உலகம் விருத்தி அடைந்தது. அப்போ அண்ணே தங்கச்சியை கல்யாணம் கட்டக்கூடாது அப்படிங்கிற சட்டம் லேவியர் ஆகுறதுக்கு பிறகு தான் வந்துச்சு. ஆபிரகாமே அவருடைய மனைவி சாரால் இருக்காங்களே அவங்க பாதி சகோதரி சரியா, ஒரே அப்பா அம்மா வேற சரியா. அப்போ அவங்க அது தப்பு இல்லை, அந்த காலத்தில் தப்பு இல்லை. இப்போ அதுக்கு நாங்கள் சொல்கிறது இங்கிலீஷில் இன்செஸ்ட்னு சொல்லி அது தப்பு. லோத்து அவருடைய மகள்மார் அவரோட சேர்ந்தாங்க, அதெல்லாம் பாவம் அசுத்தம். அந்த அம்மோனியர் மூவாபியர்னு சொல்லி அந்த பரம்பரை உருவாச்சு, ஆண்டவர் அவங்கள சபிச்சு போட்டாங்க சரியா. ஆகவே அந்த உலகம் விருத்தி அடைஞ்சு வர வரைக்கும் சகோதரிகளை தான் அவங்க திருமணம் செஞ்சாங்க. ஆனால் நோவா காலத்தில் அந்த சட்டம் வந்திருக்காட்டியும் நோவாவுடைய காலத்தில் நோவாவும் அவரோட மனைவி இருந்தாங்க, சாம் காமி ஆபேத் அவங்க மூணு பேருக்கும் மனைவி மாதிரி இருந்தாங்க. ஸோ 4 ஆம்பளைகளும் 4 பொம்பளைகளும் மிச்ச ஒய்ஃப் புருஷன் பஞ்சாதின்னு மிச்சப்பட்டாங்க, அதுக்கு பிறகு ஓகே ஆயிடுச்சு. ஆனால் லேவியராகம புத்தகத்தில் அந்த சட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு. ஓகே அதாவது ஆண்டவர் வந்து நமக்கு ஒரு சுருக்கமான வார்த்தை தான் கொடுத்துருக்காரு. ஆண்டவர் வந்து எல்லாத்தையும் விலாவறியாக விளக்கி இல்லை, விளங்குது உங்களுக்கு கேட்கலையே. அதாவது ஆதாம் ஏவாளினுடைய பெண் பிள்ளைகளை பற்றி ஏன் பைபிள் பேசலைன்ட்டு சரியா. இப்போ பைபிள் வந்து அவ்வளோ பெருசாக இருந்தாலும் சுருக்கமான புத்தகம். ஆண்டவர் எல்லாத்தையும் எங்களுக்கு சொல்லலை. பாருங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 1 அதிகாரத்திலிருந்து 11வது அதிகாரம் வரைக்கும் உலகம் படைக்கப்பட்ட நாளிலிருந்து பாபேல் கோபுரத்தின் போது ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டு போகிறது வரைக்கும் அவ்வளவு பெரிய ஒரு சரித்திரம் இருக்குது. விளங்குதா, அத்தனை ஆண்டுகள் 1000 ஆண்டுகளுக்குரிய கதைகளை வெறும் 11 அதிகாரத்தில் போட்டுட்டார். ஆனால் 12வது அதிகாரத்தில் வந்து 50வது அதிகாரம் வரைக்கும் வெறும் 4 பேருடைய கதை தான் இருக்குது. யார்? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு. ஆதியாகமம் 50வது அதிகாரம் முடியும் போது யோசேப்பும் அவருடைய சகோதரர்களும் எகிப்தில் இருக்கிறாங்க. அப்போ ஆண்டவருடைய கவனம் எப்படி இருக்குதுன்னு நமக்கு கெஸ் பண்ணலாம். அவ்வளவு பெரிய சரித்திரத்துக்கு 11 அதிகாரம், ஆனால் இந்த 4 பேருடைய பரம்பரையை பற்றி பேசுறதுக்கு 12 வந்து 50 வரைக்கும் 38 அதிகாரங்கள். புரியுதா? அப்போ அங்கே அந்த 11 அதிகாரத்தில் அவ்வளவு பெரிய கதையை கதைக்கும் போது சொல்ல தேவையில்லைங்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் விட்டார்.
அப்ப ஆதாமுக்கு எத்தனை பொம்பளை பிள்ளை பிறந்துச்சு? அதுக்கெல்லாம் யாரு? காயினுக்கும் ஆபேலுக்கும் எங்க? ஆபேலுக்கு மனைவி வரல, சரி, அந்த கேள்வியின்படி காயினுக்கு தான் மனைவி வந்துச்சு, அப்புறம் சேத்துக்கு மனைவி வந்துச்சு. இதை பத்தியெல்லாம் ஆண்டவர் பேசுறது தேவையில்லைன்னு விட்டுட்டார். புரியுதா உங்களுக்கு? சுருக்கமாக சொல்லியிருக்குது. அதனால சொல்லலை. மற்றது யூத கலாச்சாரத்திலையும் தேவையில்லாத பொம்பளைகள் கூடுதலாக ஆம்பளைகள் தான் நிறைய விஷயங்கள் செஞ்சாங்க, அதனால ஆம்பளைகளை பற்றி சொல்ல. ஆனால் பொம்பளை யாராவது ஒரு வித்தியாசமாக ஏதாவது பண்ணியிருந்தால் அவங்கள பேர் எழுதுனாங்க, இல்லைன்னு இல்லை. சாராளை பற்றி எழுதுனாங்க, ரெபேக்காலை பற்றி எழுதுனாங்க, தாமாரை பற்றி எழுதுனாங்க, தெபோராவை பற்றி எழுதுனாங்க, சரியா? அப்புறம் ஏசாயோட மனைவி பேரெல்லாம் எழுதியிருக்குது. புரியுதா? மிரியம்மை பற்றி எழுதுனாங்க. ஸோ பொம்பளைகளை பற்றி பேசக்கூடாதுன்னு ஒன்று அவங்க என்றைக்குமே பைபிளில் இல்லை. ஆனால் ஏதாவது வித்தியாசமாக அவங்க பண்ணியிருந்தா அதை பற்றி சொல்லியிருந்தாங்க. ஆமாம், அபோஷனான அந்த பிள்ளைகளும் அப்புறம் மரித்த சின்ன பிள்ளைகளும், அது கிறிஸ்தவ பிள்ளைகளாக இருக்கட்டும் மற்ற பிள்ளைகளாக இருக்கட்டும், அந்த பிள்ளைகளினுடைய ஆத்துமாக்கள் அந்த 1000 வருஷம் அரசாட்சியில் இருக்கத்தான் வேணும். காரணம், பரலோகம் போக முடியாது, ஏன்னா அவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளலை. நரகம் போக முடியாது, ஏன்னா அவங்களுக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்கிற சந்தர்ப்பம் கிடைக்கல. ஆனால் அது கருவில் அழிக்கப்படுதுன்னு சொல்லி அது ஒரு ஆத்துமா இல்லைன்னு சொல்ல முடியாது. அது ஒரு ஆத்துமா, என்ன உலகத்துக்கு வந்து பிறக்கலை, அவ்வளோதான். ஆனால் அது ஒரு ஒரு மனுஷன் அல்லது ஒரு மனுஷி. ஆகவே அவங்களும் சின்ன பிள்ளையில் சாகிற பிள்ளைகள், அது எந்த கிறிஸ்தவ பிள்ளையாக இருக்கட்டும் கிறிஸ்தவம் இல்லாத பிள்ளையாக இருக்கட்டும், அந்த பிள்ளைக்கு ரசிக்கப்படுற சான்ஸ் கிடைக்கல. அதனால் ஆண்டவர் நரகத்துக்கு அனுப்ப மாட்டார், ஆனால் பரலோகத்துக்கு எடுத்துக்கிற முடியாது. அதனால் அவங்களாம் 1000 வருஷாட்சி அரசாட்சியில் வாழ விட்டு அப்புறம் அவங்களுக்கு சான்ஸ் கொடுக்கணும், பிசாசினுடைய சோதனைக்கு தப்பி இருக்கிறதா இல்லை மாட்டிக்கிறதா அப்படின்னு. ரெண்டாவது இயேசுவினுடைய ரகசிய வருகையில் கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு ரெண்டாவது சான்ஸ் கிடைக்குமா? இது அந்த கிறிஸ்தவர்களுக்கான ரெண்டாவது சான்ஸ் கிடையாது. ஆனால் அதுக்கு பிறகு பரிசுத்த ஆவியானவர் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் இருக்கும் போதே அபிஷேகம், வார்த்தை, சபை, ஊழியக்காரங்க எல்லாம் இருக்கும் போதே ஆண்டவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு தகுதியாக அவங்களுக்கு வாழ முடியாமல் போயிட்டா, சபையும் போயிருச்சு, இயேசுவும் போயிட்டாரு, பரிசுத்த ஆவியானவரும் போயிட்டாரு, முழுக்க முழுக்க உங்களுக்கு தெரியுமா சபை? நான் ஒரு விஷயம் சொல்லி கொடுக்கல, அது ரொம்ப பெரிய ஒரு சப்ஜெக்ட். சாத்தான் பூமிக்கு தள்ளப்படலை, இன்னும் பூமியை நோக்கி தள்ளப்பட்டான். அதனால தான் வான மண்டலத்தில் அவன் சுற்றிக்கிட்டு இருக்கிறான்னு. இதை தான் பிற மதங்களில் சொல்லுவாங்க, பேய்க்கு கால் இருக்காதுன்ட்டு. ஆனால் அவங்களுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் தெரிஞ்சிருக்குது, பூமிக்கு இன்னும் பேய் வரலன்ட்டு. ஆனால் என்னைக்கு சபை எடுத்துக்கொள்ளப்படுதோ அன்னைக்கு முத தடவையாக சாத்தான் பூமிக்கே வந்து விழுகிறான். லூசிஃபர் அந்த கிறிஸ்துவுக்கு உள்ளேயே வந்துடுறான். வான மண்டலங்களில் பிசாசு சுற்றிக்கிட்டு இருக்கும்போதே ஆவியானவர் சபை எல்லாம் இருக்கத்தக்கவே கைவிடப்படுற அளவுக்கு இவங்க வாழ்ந்துட்டாங்கன்னா, இப்போ ஆவியானவரும் இல்லை, சாத்தான் பூமிக்கே வந்துட்டான், அந்த கிறிஸ்துவின் ஆட்சி. இவங்களில் எத்தனை பேர் அந்த கிறிஸ்துவனுடைய நம்பராகிய 666 எடுக்காமல் இருக்க போகிறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் இருக்கிறாங்கன்னு பைபிள் சொல்றது, கொஞ்சம் பேர் இருப்பாங்கன்ட்டு. ஆனால் அந்த 666 இலக்கத்தை எடுக்காதவங்க, முந்தி கிறிஸ்தவங்களாக இருந்து கைவிடப்பட்டவங்க மாத்திரமல்ல, ஈவன் மற்றவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் வாழ்ந்த சில பேருக்கு விஷயம் தெரிஞ்சு அவங்களையும் சில பேர் அந்த நம்பரை எடுக்காமல் தப்பியிருந்து அந்த தப்புனவங்களில் சில பேர் கொல்லப்படுவாங்க, சில பேர் எப்படியோ கடைசி வரைக்கும் அந்த 7 வருஷமும் தப்பியே இருப்பாங்க. அந்த ஆக்களுக்கு அந்த 1000 வருஷம் அரசாட்சியில் இருக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் ஆண்டவர் கொடுக்குறார். சரியா? ஓகே. இல்லை, இயற்கை அழிவில் மறிக்கிறாங்களா, ஆக்சிடென்ட்டில் மறிக்கிறாங்களா? கேள்வி வந்து இயற்கை அழிவில் மறித்த ஜனங்க பரலோகம் போகிறாங்களா? சுனாமியில் செத்தாங்களா, எரிமலையில் செத்தாங்களா, ஏரோப்ளேன் கிராஷில் செத்தாங்களா, எப்படி செத்தாங்கிறது பிரச்சனை இல்லை. இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க செத்தா பரதீசுக்கு போவாங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவங்க செத்தா பாதாளத்துக்கு போவாங்க. அது இயற்கை அழிவில் செத்தாங்களா வேறு எப்படி செத்தாங்கிறது வித்தியாசம் இல்லை. எப்படி ஒருத்தன் சாகிறாங்கிறது பிரச்சனை இல்லை, சாகும்போது அவன் எப்படி இருக்கிறான், இயேசு ஏற்றுக்கொண்டிருக்கிறானா இல்லையாங்கிறது தான் விஷயம். தேங்க்யூ. ஓகே பாஸ்டர், வாங்க. தேங்க்யூ இந்த பாடங்களை இத்தனை நாள் கேட்டதுக்கு. தேங்க்யூ.